ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار وبعد அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த அரைநாள் மார்க்க விளக்க வகுப்பிலே தனி மனித வாழ்வில் தஸ்கியாவின் அவசியம் என்கின்ற தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த தலைப்பு எந்த அடிப்படையில் அதாவது பேசப்பட இருக்கிறது என்று சொன்னால், தஸ்கியாவில் ரமலானுடைய பங்களிப்பு என்ன, ஒரு தனி மனித வாழ்விலே இந்த தஸ்கியா என்ற பகுதியில் ரமலானுடைய பங்களிப்பு என்ன, ரமலான் நோன்புடைய பங்களிப்பு என்ன என்பதை விளங்கப்படுத்துவதுதான் இந்த உரையுடைய அடிப்படையான நோக்கம். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, முதன் முதலாக தஸ்கியா என்றால் என்ன என்று நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்மளுக்கு தர்பியா என்றால் நாங்கள் என்ன என்று விளங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் தஸ்கியா என்கின்ற வார்த்தை அதிகமானவர்களுக்கு தெரியாத ஒரு வார்த்தை. ஆனால் குர்ஆனிலும் ஹதீதிலும் நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தர்பியா என்ற வார்த்தையை நீங்கள் காண மாட்டீர்கள். ரப்பானியுன்கள் என்று இறைவன் உபயோகிக்கின்ற அந்த வார்த்தையை தவிர தர்பியா என்கின்ற வார்த்தையை என்ன செய்ய மாட்டீர்கள், காண மாட்டீர்கள். தர்பியாவுக்கு பதிலாக குர்ஆன் உபயோகிக்கின்ற வார்த்தை தஸ்கியா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபயோகித்த வார்த்தை தஸ்கியா என்ற வார்த்தை. தஸ்கியா என்று சொன்னால் ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் சில குறைகள் இருந்து கொண்டே இருக்கும், சில தவறுகள் இருந்து கொண்டிருக்கும், அதே போன்று கடமைகளில் குறைபாடுகள் இருந்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு நல்ல மனிதனும் அந்த குறைபாடுகளை நீக்குவதற்காக மௌத்து வரைக்கும் முயற்சி செய்து கொண்டே இருப்பான். அந்த கடமையில் உள்ள குறைபாடுகளை இல்லாமலாக்குவதற்காக மௌத்து வரைக்கும் சைத்தானோடு போராடி கொண்டே இருப்பான். இந்த போராட்டத்தில் முழுமையாக வெற்றி பெறுகின்றவர்களும் இருக்கிறார்கள். மௌத்துக்கு முன்னரையே தனது பாவங்களை அகற்றி, தனது கெட்ட குணங்களை எல்லாம் அகற்றி, தனது கடமைகள் உள்ள குறைபாடுகளை அகற்றி ஒரு முழுமையான ஒரு நிலை அடையக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த முயற்சியில் ஒரு அரைவாசி வெற்றி கண்டுவிட்டு அதற்கு மேலால் போக முடியாமல் போராட்டத்தில் தோல்வி அடைகின்றவர்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இதை பற்றிய அலட்டி கொள்ளாத மனிதர்களும் இருக்கிறார்கள். நம்மட்டுள்ள கெட்ட குணங்கள் என்ன, நம்மிடத்தில் தவிர்க்க முடியாமல் நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள் என்ன, கடமைகளை விடுகின்ற குறைபாடுகள் என்ன என்பதை யோசிக்காமலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களும் இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியை சுத்தப்படுத்தி சிறந்த ஒரு நிலையை அடைவதைத்தான் குர்ஆன் தஸ்கியா என்று சொல்கிறது. குர்ஆன் தஸ்கியா என்ற வார்த்தையை சொல்கிறது. தஸ்கியா என்ற வார்த்தை தான் எங்களுக்கு புதுசு, போராட்டம் பழசு. தஸ்கியான்ற வார்த்தை தான் புதிதே ஒழிய, நல்ல மனிதர்கள் ஒவ்வொருவருமே அவரவர்களது வாழ்க்கையில் மூன்று விஷயத்துக்காக போராடி கொண்டே இருக்கிறார்கள். ஒன்று, திரும்ப திரும்ப தவிர்க்க முடியாமல் செய்கின்ற பாவங்கள். இளைஞர்களுக்கு ஒரு விதமாக இருக்கும், வயோதிபர்களுக்கு ஒரு விதமாக இருக்கும், பெண்களுக்கு ஒரு விதமாக இருக்கும், அந்தஸ்தில் உள்ளவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இல்லாதவர்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பணக்காரர்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஏழைகளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ஒவ்வொருவர்களுக்கும் அவரவரது சூழலுக்கேற்ப, ஒவ்வொருவருக்கும் அவரவரது சூழலுக்கேற்ப தவிர்க்க முடியாமல் தவிர்க்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள் இருந்து கொண்டிருக்கும். இது ஒன்று. இரண்டாவது என்ன, மோசமான சில குணங்கள் இருந்து கொண்டிருக்கும், அவரவர்களுக்கு ஏற்ப இருந்து கொண்டிருக்கும். சிலருக்கு கோபம் அதிகமாக இருக்கும், சிலருக்கு கஞ்சத்தனம் அதிகமாக இருக்கும், சிலருக்கு ஊதாரித்தனம் அதிகமாக இருக்கும், சிலருக்கு பெருமை அதிகமாக இருக்கும், சிலருக்கு குறை மனப்பான்மை அதிகமாக இருக்கும். இப்படி பலவிதமான குறைபாடுகள் இருந்து கொண்டிருக்கும், இந்த மாதிரியான குறைபாடுகள். இரண்டு. மூன்றாவது என்ன, கடமைகள். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இது போன்ற இஸ்லாம் கடமையாக்கிய விஷயங்கள், அதே போன்று மனிதாபிமான கடமைகள், இந்த கடமைகளில் விடுகின்ற குறைபாடுகள் என்று இருந்து கொண்டிருக்கும். இந்த மூன்றுக்காகவும் ஒவ்வொரு மூமினும் போராடி கொண்டிருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். எல்லோரும் தான், சிறியவர்கள் தொடக்கம் பெரியவர்கள் வரைக்கும் அன்றாடம் போராடி கொண்டே இருப்பார்கள். இந்த போராட்டத்தில் வெற்றி அடைவதை தான் இஸ்லாம் விரும்புகிறது.
ஆனால் இந்த போராட்டத்தில் எல்லோரும் வெற்றி பெறுவதை நாங்கள் காண முடியவில்லை. இந்த போராட்டத்தில் எல்லோரும் வெற்றி பெறுவதை நாம் காண முடியவில்லை. வெற்றி அடைவதையும் என்ன செய்ய முடியவில்லை, காண முடியவில்லை. ஏன் தோல்வி அடைகிறோம் என்று யோசிப்பவர்கள் குறைவு. முழுமையாக வெற்றி பெற்றவர்களும் இருக்கிறார்கள். சில இடம் வரைக்கும் வந்துட்டு இதுக்கு போறோம்டா, நம்மளுக்கு என்ன செய்யலாது, இதுல மாற இயலாது, இதுல மாற இயல, இதான் லைஃபா இருக்கும் அப்படி என்று மாறிவிட்டு போனவர்கள், அதை அங்கீகரித்தவர்களும் இருக்கிறார்கள். அதை பற்றி அலட்டி கொள்ளவே இல்லாத மக்களும் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் நிறைய இடங்களில் தஸ்கியா என்ற சொல்லிலே பயன்படுத்துகிறார். தஸ்கியா என்ற அரபு சொல்லுக்கு அர்த்தம் ஜகாத் என்று நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இந்த ஜகாத் என்றால் என்ன, வளர்ச்சி, தூய்மை. ரெண்டு கருத்தும் என்ன செய்கிறது, அதுக்கு இருக்கிறது வளர்ச்சி தூய்மை. அப்போ நாங்க என்ன சொல்லலாம், படிமுறையான ஒரு மாற்றம். ரெண்டாவது என்ன, தூய்மை அடைதல், தூய்மை அடைதல். இதான் ஜகாத் என்ற பேர் வந்தது. ஜகாத் இஸ்லாத்துல கடமை ஆகிறதுக்கு முன்னால அரபிகள்ட்ட போய் ஜகாத்ன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, தூய்மையாகிறது. கடமையாக்குவதற்கு முன்னால ஜகாத்ன்னு கேட்டா என்ன, தூய்மையார், தஹாரத், தூய்மையாகிறதா விளங்கி வைத்திருப்பார்கள். இஸ்லாம் கடமையாக்கிய பின்னால் தான் ஜகாத் என்றது பொருளாதாரத்துக்குள்ள வந்து என்ன செய்யறது, அதுக்குள்ள போகுது. அப்ப என்ன அல்லாஹு தஆலா மொழி ரீதியாக உபயோகிக்கிறான், தூய்மையாகுதல், தஸ்கியத்துன் நஃப்ஸ், உள்ளத்தை தூய்மைப்படுத்தல் என்ற பகுதி இஸ்லாம் நிறைய கவனம் எடுத்த பகுதி. இது ஒரு அறிமுகம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த தஸ்கியாவை நாங்கள் விளங்க வேண்டிய நிறைய முக்கியமான அம்சங்கள் இருப்பதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தஸ்கியா என்கின்ற இந்த போராட்டம், நம்ம உள்ளத்தை தூய்மைப்படுத்துகின்ற போராட்டத்துக்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், தஸ்கியாவில் நாங்கள் கவனம் இல்லாமல் இருந்தால் இதயம் இருட்டானவர்களாக மரணிப்போம். பெயர் எங்களுக்கு புதிதாக இருந்தாலும் விஷயம் பழையது, ஆனா இந்த தலைப்புல நம்ம தேடுகின்ற பொழுது சில முக்கியமான வழிகாட்டல்கள் நமக்கு கிடைக்கும். அன்புள்ள சகோதரர்கள், உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நமது உடல் இருக்கிறது, உடலிலே எல்லா மனிதர்களுக்கும் ஒரு சின்ன குறைகள் இருந்து கொண்டிருக்கும். ஒருவர் ஒரே தலைவலியை உணர்ந்து கொண்டிருப்பார், இன்னொரு ஒரே வயிற்று வலியை உணர்ந்து கொண்டிருப்பார், சிலருக்கு மூட்டு வரத்தை இருந்து கொண்டே இருக்கும், அல்லது சிலருக்கு என்னது, சோம்பேறித்தனம், இப்படி ஏதாவது உடலோடு சம்பந்தப்பட்ட வீக்னஸ் இருந்து கொண்டே இருக்கும். யாரு இதை கவனிச்சு அதை இல்லாமாக்குவதற்காக முயற்சி எடுத்து மருந்துக்காக கஷ்டப்பட்டு உடற்பயிற்சி எடுத்து பேணுதலா வைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த முயற்சியில் அவர்கள் உடலை பாதுகாத்துக் கொள்வார்கள். உடலை என்ன செய்வார்கள், ஓரளவேனும் பாதுகாத்துக் கொள்வார்கள். எந்த அளவுக்கு, ஒரு வருடம், ரெண்டு வருடம், மூணு வருடம் முயற்சி எடுத்து என்ன செஞ்சிருவாங்க, அதை பாதுகாத்துக் கொள்வார்கள். அதே போன்று அந்த உடலை நல்ல கட்டுமஸ்தாக வைத்துக் கொள்ள வேண்டும், அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அன்றுதினமும் தினம் உடற்பயிற்சி எடுத்து அதுக்காக வேண்டி போராடி அதுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு அவர்களுடைய உடலில் ஒரு நேர்த்தியை நாங்கள் பார்க்கிறோம், உடல்ல ஒரு நேர்த்தியை பார்க்கிறோம். இதே நேரத்தில் தலைவலிதானே, வயிற்று வலிதானே, மூட்டு வருத்தம் தானே, இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படி என்று கண்டதையெல்லாம் சாப்பிட்டு அதை பத்தியே கணக்கெடுக்காம உடலை பத்தியே யோசிக்காம நைட்டெல்லாம் முழிச்சு பகலெல்லாம் தூங்கி கண்ட டைம்ல சாப்பிட்டு சாப்பிடாம இருந்து நினைச்ச மாதிரி இருந்தவன் 40 வயசுல எக்ஸ்பயர் ஆயிடுறான். பாக்கிறமா இல்லையா, என்ன காரணம், அவன் தன் உடலுடைய குறைகளை நிர்வகிக்கவில்லை. நிர்வகிக்காததுனால அது பாதிப்புக்குள்ளாகி கடைசியில கடும் மொத்த நோயாளியாக என்ன செய்கிறான், அவன் மாறி விடுகிறான். இது நம்ம இந்த சமுதாயத்துல பார்க்கிறோம். இதேதான் உள்ளத்திற்கும், இதேதான் உள்ளத்திற்கும். உள்ளத்தில் உள்ள குறைகளை நம்ம கண்டு அன்றாட முயற்சி செய்து அதற்கான மாற்றங்கள் செய்தால், எப்படி உடலில வந்து நம்ம மருந்து குடிச்சோன்னே நோய் குணமாகுதா, இல்ல பல வருடங்கள் முயற்சி எடுக்கணும். ஆனா இன்றைக்கு உடல்ல கூட மனுஷன் வீக் என்ன தெரியுமா, மருந்து எடுக்க போனாங்கன்னு சொன்ன எத்தனை நாள் குணமாகும் டாக்டர் கேக்குது, அவர் தான் கையில வச்சுட்டு மாதிரி எப்படி ஒரு 6 மாசம் ஆகும், டாக்டர் வேலையில 6 மாசத்துல குணமாறன்னு அவர்கிட்ட போகணுமா, அப்படி என்று யாரு அடுத்த நாள் குணமாகும் சொல்றானோ அவன்கிட்ட தான் போறது. இதே தான் நிறைய பேர் உள்ளத்துக்கும் வச்சுக்கிறாங்க, நாளைக்கு திருந்தேலாம இருக்கிறது, நாளைக்கு நல்லவனாக இல்லாம இருக்கிறது, நாளைக்கே மாறாமல் இருக்கு, மாற முடியாமல் இருக்கிறது. எந்த மாற்றம் எடுத்தாலும் 1 வருஷம் தான் இருந்தா தான் என்ன செய்யலாம், மாறலாம், 2 வருஷத்துலதான் மாறுபட சரி வராது என்று உடலுக்கு போடுகின்ற அதே அடிப்படையை தான் உள்ளத்துக்கு வச்சுட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் 1 மாசம் தொழுது போராடுகிறார்கள், அடுத்த நாள் ஆள பள்ளி காணல. நிறைய பேர் தஸ்கியாவில் உள்ள தோல்வியை நீங்க பாருங்க, உடலுக்குள்ள அதே பகுதியான் தஸ்கியாவுடைய தோல்வி எங்கட மக்களுக்கு மத்தியில் எப்படி எப்படி எல்லாம் தோல்வியை காணுவீங்க தெரியுமா. திடீர்னு இளைஞர்கள் நான் இதற்கு பின்னால் சினிமா பார்ப்பதில்லைன்னு முடிவெடுக்கிறாங்க. ஒரு கிழமை மிக சிறந்த உறுதியில இருக்கிறான், உறுதியில இருந்து முதன் முதலா ஜோக் மட்டும் பார்ப்போம் இறங்குறான், நாடகம் படம் எல்லாரும் பார்க்கத்தான் செய்யறாங்க, முடிச்சு விளங்கிட்டா. இந்த லெவலுக்கு மாறுகிறார்கள். இப்படி மறுபடியும் 2வது என்ன திருந்துறாங்க,
மறுபடி மாறுகிறார். சில வேலை வாப்பா உம்ரா கூட்டிட்டு போனா ஒரு 1.5 மாசம் விளங்கிட்டா, அப்ப கொஞ்சம் நல்லா இருக்கிறார்கள். திருப்பி மறுபடி என்ன செய்யறாங்க, மாறுகிறார்கள். இந்த லெவல காண்றமா இல்லையா? ஹஜ் உம்ராவுக்கு போயிட்டு வராங்க, ஒரு மாசம் நல்லா இருக்கிறாங்களா இல்லையா? அடுத்த மாசம் பழைய மாதிரி மாறுறாங்களா இல்லையா? என்ன காரணம் அது? இதுல வெற்றி அடைகின்றவர்கள் 10 விதம் தான் இருக்கிறாங்க. 90 விதமான ஆக்கள் எல்லாருமே எப்படி சொல்றாங்க, வெற்றி பெற முடியாது. திடீரென ஒரு மனிதரை பார்க்கிறோம், பள்ளிக்கே சம்பந்தம் இல்லாம இருந்த மனிதர் தொடர்ந்து தொழ ஆரம்பிக்கிறார். 1 மாதம் பள்ளியும் கையுமாக, ஏற்கனவே இபாதத்து வளமையா வந்து தொழுவாங்களே, அவங்களை எல்லாம் தோல்வி அடைய செய்கின்ற அமைப்பில் தகஜத்து அது இது எல்லாம் தொழ ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பிறகு பருளும் இல்ல, சுன்னத்தும் இல்ல, இஸ்லாமே இல்லாதவர்களுக்கு என்ன செய்யறான், தலைகளாக மாறுகின்றவர்களை நாம் பார்க்கிறோம். என்ன காரணம், ஏன் இந்த லெவல் வருது சொல்லுங்க பாபம். இந்த தஸ்கியா என்ற பகுதியை அவர்கள் எதிர்பார்த்தது அவசர மாற்றம். என்னது, நாளைக்கே நான் திருந்து விட வேண்டும், முழுமையாக நான் மாறிவிட வேண்டும் என்பது இவங்க நினைக்கிறாங்க. முடிவெடுத்த உடனே அடுத்த நாள் மாறலாம், வருஷ கணக்கில் தொழாமைக்கிறாங்க. ஒரே ஒரு நாள் தொழுது போட்டு தன்னை சஹாபீட அளவுல தூய்மையான ஒரு மாதிரி மாத்திக்கலாம். வருஷமே தொழல, அன்றைக்குதான் தொழுதுருப்பாரு, ஒரு நாள் தொழுதுட்டு தொழணுமப்பா. தொழுகையுடைய முக்கியத்துவம் தெரியுமா, ஒரு நாள் தான் தொழுது விளங்கிட்டா. கேட்டவனுக்கே எரிச்சல் வருகின்ற அளவில் அவர் என்ன நினைக்கிறார், ஒரு நாளே நான் முழுசா மாறிட்டேன்னு நினைக்கிறார். ஒரு கிழமையில அவர் மாறுகிறார், மறுபடி அவர் டோட்டலியாக மாறுகின்ற மக்களை நாங்கள் பார்க்கிறோம். என்ன காரணம், இதுதான் இஸ்லாம் சொல்லுகின்ற தஸ்கியா என்ற பகுதி. இப்ப உதாரணமாக வெளிப்படையாக சொல்வதாக இருந்தால், நம்மளுக்குள்ள அந்த குறைகளை கண்டு தர்பியா வகுப்பு இப்ப நம்ம ஆரம்பித்திருக்கிறோம், அப்படியே இல்லையா? தர்பியா வகுப்பின் மூலம் நாங்கள் நிறைவடைய செய்ய நினைக்கிற பகுதி என்ன, இந்த பகுதி தான். உத்தரம் என்னப்பா, இபாதத்தில் இல்ல, அஹ்லாக் இல்ல, பேச்சு இல்ல, பழக்கம் இல்ல, துவா இல்ல, திக்ர் இல்ல, இப்படியே நாங்க மார்க்கம் பேசி பேசி சரி வராது அப்படின்னு அந்த குறையை உளரீதியாக உணர்ந்தவர்கள் எல்லாம் மாதம் ஒரு தர்பியா இல்ல ரெண்டு தர்பியான்னு வச்சு, என்ன நடக்குது தர்பியால, ஒரு நாள் வருஷத்து மாசத்துக்கு ஒரு நாள் ஒன்று கூடி நம்ம ரெண்டவர் இருந்தா மாறிடுவோமா? அந்த தர்பியால மாறாது, தர்பியாவே அல்ல. குர்ஆன் தர்பியா என்ற சொல்ல யூஸ் பண்ணல, தஸ்கியா என்ற சொல்ல யூஸ் பண்ணது. தர்பியா இன்றைக்கு வைக்கப்படுகின்றவைகள் எல்லாம் தாலீம், கற்றுக் கொடுத்தல் தான் வைக்கப்படுகிறது. இப்படித்தான் துவா ஓத வேண்டும், இப்படித்தான் குர்ஆன் ஓத வேண்டும், இது தாலீம். அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகிறான், வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மத வயுஸக்கீஹும். அந்த நபி அவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பார், ஞானத்தை கற்றுக் கொடுப்பார். அது நபியிட ஒரு வேலை, தர்பியால அது நடக்குது. தர்பியால என்ன நடக்கிறது, கற்றுக் கொடுத்தல் நடக்கிறது. வயுஸக்கீஹும், அவர்களை தூய்மைப்படுத்துவார், சுத்தப்படுத்துவார், அது தர்பியால நடக்காது. இந்த அது நடக்கிறது ஏங்கள் சொல்லுங்க. தஸ்கியா என்பது ஒரு நாளுடைய வேலை அல்ல, ஒரு மாதத்தில் ஒரு நாளுடைய வேலை அல்ல, ஒரு நாளில் மூணவருடைய வேலை அல்ல. அதனால தோல்வியில் அது முடியும் 100%, அதுல சந்தேகமே கிடையாது. அல்லது அதை தாலீம் என்று சொல்லணும், கற்றுக் கொடுத்தல் என்று சொல்ல வேண்டும். நபி அவர்களுடைய மன்ஹஜிலே இருந்து பாத்தீங்க என்று சொன்னால், இப்படி ஒரு சிஸ்டத்தை நீங்க காண மாட்டீங்க. நபியுடைய காலத்தில் மார்க்க உரைகளுக்காக நாள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன, மார்க்க விளக்கங்களுக்காக இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. தர்பியாவுக்கு நாள் ஒதுக்கப்படவில்லை, தஸ்கியாவுக்கு நாள் ஒதுக்கப்படவில்லை, பயிற்றுவித்தலுக்கு ஒரு நாள் இல்லை. அல்லது மக்கள் இப்ப மக்களுடைய ரிசல்ட், இந்த தஸ்கியாவை நீங்க வழங்குவதற்காக தான் இந்த குறைகள் எல்லாம் சொல்லுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த குறையை உணர்ந்த ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, தரிகாக்களுடைய உருவாக்கம் வந்துச்சு. தரிகாக்கள் உருவாக்கம் ஏன் வந்துச்சு, இந்த குறையாலதான் வந்துச்சு. என்னடா இது, எல்லாரும் இந்த மாதிரி அகலாக்கு இல்லாம மார்க்கப்பட்டு இல்லாம, இங்க நல்ல வழி, இவர் மார்க்கத்துல முழுமை அடைஞ்சிக்கிறார், நல்ல பற்றோடுகிறார், அவருக்கு பயிற்சி. அவர் நம்மளை என்ன செய்வாரு, ஃபுல்லா கிளீன் பண்ணி அவர் சொல்றதெல்லாம் நம்ம செய்யணும், செஞ்சா நம்ம கிளீன் ஆகி முழுமையான ஒரு முறிதாக என்ன செஞ்சிருவோம், மாறி விடுவோம் என்று வந்ததுதான் இன்றைக்கு தலைகீழ என்ன செய்கிறது, மாறி இருக்கிற பக்கம் இந்த குறைபாடு. இன்னும் சிலர் என்ன செய்யறாங்க, என்னடா மாறுறாங்க இல்லை என்று சொல்லி ஜனாசா மையவாடிக்கு போய் கபர் வெட்டி ஆளை உள்ளுக்கப்பட வைக்கிறாங்க. ஏன், அப்பயாவது மாறட்டும் அண்டு விளங்கிட்டானே, அப்ப வச்சாவது மாறட்டும், மாற வாய்ப்பு இருக்கிறது. எது மென்டல், அப்படி போய் கபரை தோண்டி வச்சு நடுவுல தூங்க வச்சா நிச்சயமாக அச்சத்தின் காரணமாக அந்த ஆள் என்னது டோட்டலியாக மாற வாய்ப்பு இருக்கிறது. இது தர்பியா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நைட்டு கூட்டும் போது கபர்ல பயம்புத்தினதா எந்த ஹதீஸா இருக்குதா, இதுதான் தக்குவா என்று சிங்கத்தை பார்த்து ஒருத்தம் பயப்படுகிறான், இறையச்சம் வந்து விட்டது பாத்தீங்களா, பயப்படுறான் சொல்றது, அந்த அச்சம் வேறு, அந்த அச்சம் வேறு. இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்,
அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், எனக்கே பயப்படுங்கள். ஒரு ஆள் சிங்கத்தை பார்த்து பயப்படுறாரு, அல்லாஹ் மட்டும் தான் பயப்படும். சிங்கத்துக்கு என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. யாரா சொன்னா எப்படி பிழையிடுவோம், அந்த பயத்தை ஊட்டினா அது இறைச்சமல்ல. கபரை தோண்டி அதுக்குள்ள வச்சா அது இறைச்சமல்ல. இது தர்பியான்னு நினைக்கிறார்கள், அது தஸ்கியான்னு நினைக்கிறார்கள். ரசூலுல்லாஹோட வழிமுறைக்கு போங்க. ரசூலுல்லாஹ் எப்படி தஸ்கியா பண்ணாங்க? அன்புள்ள சகோதரர்களே, நாம் யாரோடு பழகுகிறோம், எம்மை வழி நடத்துகின்றவர்கள் யார், எமக்கு பயிற்றுவிப்புகிறவர்கள் யார், எமக்கு உரை நிகழ்த்துகின்றவர்கள் யார், அவர்களோடு பழகினால் அறிவு மட்டும் கிடைக்குமா, அவர்கள்ட்ட கெட்ட பண்பாடு எங்களுக்கு வந்து சேருமா, இதை பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏன், நீங்கள் எவரோடு சேர்ந்து பழகி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களோட குணங்கள் தான் உங்களை பிரதிபலிக்கும். அதை நீங்க விரும்பியோ விரும்பாமலோ, உங்களோட குடும்பத்துடைய குணம் உங்களை பிரதிபலிக்கிறதா இல்லையா, உங்கள் ஊரின் குணம் அந்த மக்கள்கிட்ட பிரதிபலிக்கிறதா இல்லையா, அதே போல ஒரு தலைவருடைய குணம் அதுல பிரதிபலிக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு கோத்திரத்தையும் பாராட்டினாங்க. சில கோத்திரங்களை ரசூல் ஸல்லல்லாஹு ஏன் கண்டிச்சாங்க, என்ன காரணம் அது? ஏ கோத்திரத்துல உள்ள எல்லாரும் ரசூலுல்லாஹ் ரிசர்ச் பண்ணாங்களா? இல்லை. அதற்குரிய குணங்கள் என்ன செய்யும், அவர்களுடைய பழகிய சூழலுக்கு ஏற்ப வெளிப்படும். தஸ்கியா நபி அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு அவர் தஸ்கியா கொடுப்பார், தூய்மைப்படுத்துவார். ஏன், நபியோட இருப்பார்கள், நபியோடு தொழுவார்கள், நபியோடு பழகுவார்கள், நபியோடு கொடுக்கல் வாங்கல் செய்வார்கள். நபியுடைய முன்மாதிரி அவரோட வாழ்க்கையில் என்ன செய்யும், எஃபெக்ட் ஆகும், தாக்கம் செலுத்தும், மாறுவார்கள். அதே நேரத்தில் ஒருவர் நல்ல மார்க்க பிரச்சாரம், ஆனா அஹ்லாக்கில் ஜீரோ, பண்பாட்டில் ஜீரோ, பாவத்தில் அவர் தான் லீடர் விளங்கிட்டார், ஆனா மார்க் அறிவுல அந்த மாதிரியால் இவரோடு இருந்தீங்கன்னு நல்ல மார்க் அறிவு வந்து சேரும், நல்ல மார்க் அறிவு வந்து சேரும், அவருடைய அத்தனை குணமும் வந்து சேரும், அவருடைய அத்தனை குணமும் வந்து சேரும். அவர்லேருந்து வெளியாக கூடியவர்கள் ஒரு அஞ்சு வருஷம் அவரோட இருந்து வெளியாகினாங்கன்னா அந்த செட் அவருடைய அறிவையும் அவருடைய பண்பாட்டையும் சூழ்கிறது செய்யும் போகும். அதனால்தான் ஒரு ஆசிரியருடைய கடமைகளில் ஒன்று தாலீம் மட்டுமல்ல, கற்றுக் கொடுத்தல் மட்டுமல்ல, தஸ்கியா, உங்களை உங்களுக்கு கீழுள்ளவர்கள் பின்பற்றுகிறார்கள் விளங்கிக்கொள்ளும், அவர்கள் உங்களை ஃபாலோ பண்ணுகிறார்கள் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அப்ப ஒரு ஆசிரியர் என்ன செய்யணும், அந்த குழந்தைக்கு படிக்கக்கூடிய பிள்ளைக்கு நம்மிடமிருந்து அகலாக்கை படித்துக் கொள்கின்ற வண்ணம், நம்முடைய குணநலங்கள் அப்படியே பாதிக்கின்ற வண்ணம் நம்ம நடந்து கொள்ளணும் முறையாக. இது மிக முக்கியமான பகுதிகள் ஒன்று இந்த தஸ்கியா. தஸ்கியா என்பது ஒரு நாள் ரெண்டு நாள்ல வருவது அல்ல. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நீங்க பாருங்க, இந்த தஸ்கியாவுடைய இந்த ஒரு சுருக்க அந்த அறிமுகம் கூடத்தில் இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் பாருங்கள், சூரா பக்ராவின் 129வது வசனம், தஸ்கியாவுடைய குர்ஆனுடைய ஆர்வ மூட்டல்களை நீங்க விளங்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறார், ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாதிக், யா அல்லாஹ் இந்த அரபு மக்கள் மத்தியில் ஒரு நபியை அனுப்பு, உனது அவர்களுடைய அதாவது அவர்களுடைய பரம்பரையிலிருந்து ஒரு நபியை அனுப்பு, அவர்கள் உனது வசனங்களை அந்த நபி அவர்களுக்கு ஓதி காட்ட வேண்டும், ஓதி காட்ட வேண்டும். வயு அல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தை அவர் கற்றுக் கொடுக்க வேண்டும், வல் ஹிக்மா ஞானத்தை அவர் கற்றுக் கொடுக்க வேண்டும். இது இன்றைக்கு வேண்டிய மட்டும் நடக்குது, தாலிம் என்ன செய்கிறது, வேண்டிய அளவு நடக்கிறது. அடுத்தது என்ன, வயு ஸக்கீஹிம், அவர் அவர்களை தூய்மைப்படுத்த வேண்டும். அப்படின்னு அர்த்தம் என்ன, இவருடைய வாழ்க்கை முன்மாதிரியா இருக்கணும், அவருடைய தவறுகளை கண்டால் பிராக்டிக்கலி அவர் தடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இன்றைக்கு என்ன நிலைமைடா, எல்லோருடைய நிலைமை பேசுகின்ற எல்லோருடைய நிலைமை என்னன்னா, தடுத்தல் வந்து இந்த பாக்ஸுக்குள்ள மட்டும்தான், நம்ம இங்க நிக்கிறதா எல்லாம் தடுப்போம், இங்க எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்மளோட பழகுறாங்களே வெளியே பெருசா போக தேவையில்லை, நம்மளோட இருக்கிறார்களே அவர்கள் ஒரு தவறு செஞ்சா அது உங்களோட முகத்துல விளங்கணும், இல்லை நீங்க இப்படி செய்யக்கூடாது. ஆனா இன்றைக்கு தாலீம் செய்யறவங்களோட நிலைமை என்ன தெரியுமா, உங்களை பத்தி ஒரு ஆள் அப்படி சொன்னாருன்னா மற்றவங்களோட பேசுற டைமே அவருக்கு இருக்காது, இவரை எப்படியாவது தனியா கூட்டிட்டு போய் அந்த விஷயம் என்னன்னு கேட்டுருந்து, அப்ப நான் பொறவு சந்திக்கிறேன்ட்டு இவரை கூட்டி போய்த்துறது தனியா என்ன சொன்னார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறது. இவர் என்ன பண்ண, நம்ம ஆசிரியர் நல்லா புறம் பேசுவார், நமது ஆசிரியர் நல்லா கோல் கேட்பார், விளங்கிட்ட பதிவு பதிவுமா இல்லையா, விஷயத்தை சொல்றது அவனுக்கு வைக்கிறேன், எனக்கு சவண்ட வளாய் நம்மளுக்கு தெரியாமலா பாருங்க, தர்பியா பயான் தஸ்கியா, விளங்கிட்டே அவர் அந்த லெவலுக்கு மாறிடுவாரா, தொடர்ந்து இவருடைய புறம் சொல்றவரா கோல் சொல்றவரா யார் இருப்பாரு, இவர் படிப்பிக்கின்ற மாணவர் இருப்பாரு. ஏன், இவருடைய பயிற்சி, யார பயிற்சி, இந்த நபருடைய பயிற்சி. அதே போல குணம், குணநலன்கள், இது மட்டுமல்ல என்னென்ன குணநலன் குணநலங்கள் இருக்கிறதோ, நம்ம யாரை சார்ந்திருக்கிறோமோ அவருடைய குணநலங்கள் என்ன செய்யும், அப்படியே எஃபெக்ட் ஆகும். அன்புள்ள சகோதரர்களே, ஆனா நபியுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும், இந்த நபியுடைய வாழ்க்கை அவர்களில் எஃபெக்ட் ஆகும்.
அதனாலதான் மரணத்துக்கு பின்னால் நபியை பற்றி எப்படி எப்படி எப்படியெல்லாம் நபித்தோழர்கள் பேசினார்கள், நபி அவர்கள் இப்படி தொழுதார்கள், நோம்பு பிடித்தார்கள், ஜக்காத்து கொடுத்தார்கள், அது மட்டுமா பேசினாங்க, எப்படி குணம் இருந்தது தெரியுமா, எப்படி தர்மம் இருந்தது தெரியுமா, எப்படி தர்மம் இருந்ததுமா, நான் இப்படி ஒரு பிழை செஞ்சவர் என்ன சொன்னார் தெரியுமா, நான் இப்படி ஒரு சரி செஞ்சவர் எப்படி பாராட்டினார் தெரியுமா என்று 23 வருட காலம் அந்த நபியோடு அண்மித்து வாழ்ந்த நபித்தோழர்களுடைய தாக்கங்கள் வெளிப்பட்டதா இல்லையா? இது தஸ்கியாவுடைய பகுதி சகோதரர்களே. எனவே முதலாவது ஒரு முடிவுக்கு வாருங்கள், நம்ம நம்மள மாற்றிக்கொள்ள வேண்டிய சில பண்புகளை நம்ம அன்றாட நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம், மற்றவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்குள்ள பாவங்கள், நம்ம மாற வேண்டிய பாவங்கள் ஒரு பட்டியல் நமது உள்ளத்தில் வைத்திருக்கிறோம். நமது குறைபாடுகள், கடமைகளில் குறைபாடுகள் நமக்கு தெரியும். நமது குணநலன்களை நம்ம அதிகமாக கோபப்படுகிறோம், அதிகமாக பெருமை அடிக்கிறோம், அதிகமாக பரிகாசம் செய்கிறோம், அதிகமாக இப்படி சில குணநலங்களை வழங்கி வச்சுக்கிறோம். இதுக்கான மருந்து இன்றையிலிருந்து கோபப்படப்படாதுன்னு நினைக்கிறல்ல. சிலருடைய இது பார்க்கலாம், நீங்க என்ன கூட பேசுறீங்கன்னு சொல்லி அவருக்கு விமர்சனம் இருக்கும். திடீர்னு அவரை பாருங்க பாபம், மசூரா நடக்கும், ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் பேசவே மாட்டார், அமைதியாக இருந்துட்டு என்னப்பா பேசுங்கள், நீங்க தானே கூட பேசுவீங்க, பேசாம இருந்துருவார். என்ன காரணம், பேசப்படாது அப்படின்ற முடிவு உழைப்பார். திடீர்னு கஷ்டப்பட்டு சார் ஏதாவது சொல்லுங்களே, ஏதாவது சொல்லுங்கன்னா முதலாவது என்ன சொல்லுவார் தெரியுமா, நான் பேசினா தான் நிறைய பேசுறேன்னு சொல்லுவீங்களே, அதனால தான் நான் அமைதியாக இருந்துட்டிருக்கிறேன். சரி பண்ணி கேட்டதுக்காக சொல்றேன், ஏண்டா பேச சொன்னோம் என்று சொல்ற அளவுல திருப்பி என்ன செய்வாரு, அரை மணித்தியெல்லாம் பேசுவார். என்ன காரணம் நினைக்கிறீங்க, இயலாது. அவரால் 5 நிமிடம் தனது குணத்தை மாற்ற முடியவில்லை. என்ன காரணம் யோசிக்கிறாரா, இல்லை. அப்ப இந்த தோல்விக்கெல்லாம் அவர் தோல்வி என்றே முடிவெடுத்து விடுகிறார். தஸ்கியாவில் உள்ள குறைபாடு, யாரெல்லாம் 5 நேர கடமைகளை முறையாக நிறைவேற்றுவதற்கு போராடி தோல்வி அடைந்து இல்லை என்று முடிவெடுத்து விட்டார்களோ, தஸ்கியாவில் குறைபாடு. ஒரு அறிஞர், தாபி எங்கள் குழுவை சேர்ந்த ஒரு அறிஞர் சொல்லுகிறார், காபத்து நஃப்ஸி இஸ்ரீ நசன, நான் இபாதத்து விஷயத்தில் எனது இதயத்தோடு 20 வருடம் போராடினேன். இத்தனை வருஷம், 20 வருடம் தொழணும் டைமுக்கு, இரவுல எழும்பணும், தோல்வி வெற்றி, தோல்வி வெற்றி, 20 வருடம் போராடினேன். போராட்டத்துக்கு எனக்கு இறைவன் தந்த வெற்றி என்ன தெரியுமா, 20 வருடங்கள், நான் கடைசி கால 20 வருடங்களை இபாதத்தில் இன்பத்தோடு அனுபவித்தேன். என்ன வருட போராட்டம், 20 வருட போராட்டத்துடைய ரிசல்ட் என்ன, அவர் பிற்காலத்தில் ஒரு சிறந்த ஒரு வணக்கசாலியாக மாறுறது. எனவே ஒரு நாள், 2 நாள், 1 மாதம், 2 மாதம் சைத்தானுக்கு இஸ்திஸ்லாம் ஆகக்கூடாது, கட்டுப்படக்கூடாது. நம்ம தோல்வி இல்லை என்கின்ற முடிவோடு நம்ம எடுக்கின்ற முயற்சியில் தோல்வி என்ன செய்யணும், போராட வேண்டும். நாம் யாரோடு தாக்கம் செலுத்துகின்ற சூழலில் இருக்கிறோம் என்பதை அதிகாரம் என்ன செய்யணும், நம்ம பார்க்க வேண்டும் சகோதரர்களே. இதுல பாருங்கள், அப்ப அந்த நபி என்ன செய்வார், தஸ்கியா செய்வார், அப்படிப்பட்ட ஒரு தூதரை அனுப்புவாயாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறார். அல்லாஹ் என்ன சொல்றான், அரபு மக்களை பார்த்து, கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலன், உங்களில் இருந்து நான் ஒரு தூதரை உங்களுக்கு அனுப்பி இருக்கிறேன், எங்களது வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டக்கூடிய தூதர், உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய தூதர். முடிக்கல் அல்ல, அதாவது உங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய யுசக்கீக்கும் வயு அல்லி முக்குமுல் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய, ஞானத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய, உங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு தூதர் அவரை உங்களில் அனுப்பியிருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆவை அல்லாஹ் என்ன செய்யறான், கபூல் செய்தான்னு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அதே போல அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொல்லுகிறான், ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகத்தன், நபி அவர்களுடைய சொத்தில் இருந்து சதக்காவை எடுங்கள், ஜகாத்தை எடுங்கள், துதஹிருஹும், அது அவர்களை தூய்மைப்படுத்தும், வதுஸக்கீஹும், அது வந்து என்னது, அவர்களை வந்து பரிசுத்தப்படுத்தும். ரைட்டா, அப்படி எடுக்கிறது என்ன செய்யும், அவர்களை சுத்தப்படுத்தும், தூய்மைப்படுத்தும் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அதை சொல்லி காட்டு. தர்மம் செய்ய முன் வருவது ஒரு மனிதனுடைய தூய்மை தன்மைக்கான அடையாளம். அப்படி நீங்க எடுக்க எடுக்க நான் கேட்கிறேன், ஜக்காத் ரசூலா எடுக்கிறாங்க, எப்படி தூய்மையாகுவாங்க, அவங்க கொடுக்க 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 உள்ளம் என்ன செய்யும், தூய்மை அடையும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நபியுடைய கடமைகளில் ஒன்று அந்த சமுதாயத்துக்கு படித்துக் கொடுப்பது மாத்திரமல்ல, அந்த சமுதாயத்தை தஸ்கியா செய்வது. லக்கத் கானலக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹசனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர், அதாவது உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் முன்மாதிரி இருக்கிறது, யார் மறுமை நாளையும் அல்லாஹ்வையும் ஆசை வைக்கிறார்களோ அவர்களுக்கு.
இப்போ முன்மாதிரி உள்ள ஒரு தூதராக இருந்தது காரணம் இந்த தஸ்கியாவுடைய ஒரு பகுதியின் காரணமாகத்தான். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தஸ்கியாவுடைய இன்னொரு பகுதியை சொல்லி காட்டுகிறான். இப்ப ரெண்டு பேர் நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம், அவரை நான் நல்லவன் என்று நினைக்கிறேன், அவர் என்னை நல்லவர் என்று நினைக்கிறான். கணவன் மனைவி வாழ்றாங்க, மனைவியை நம்பிக்கையோடு நினைக்கிறதால கணவன் என்ன செய்யறாரு, தைரியமா வெளியே போறாரு. கணவனை நம்பிக்கையோடு நினைப்பதனால்தான் அந்த மனைவி என்ன செய்யறா, சிறந்த முறையில வாழ்றா. இது என்ன காரணம், தஸ்கியாவின் ஒரு வடிவம் தான், உள தூய்மையுடைய ஒரு வடிவம். அல்லாஹு தஆலா இந்த ரெண்டு பேருடைய உள்ளத்திலும் தூய்மை தன்மை எடுத்துட்டாங்க, அந்த குடும்பம் என்ன செய்யாது, நிம்மதியா இருக்காது. இவவா அவர் நம்ப மாட்டாரு, இவர் நம்ப மாட்டார். இது உங்களோட உள்ளம் பரிசுத்தமாக இருப்பதுடைய காரணம் தான், தஸ்கியாவுடைய ஒரு பகுதி தான். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான் எப்படி, சூரா 121 வசனம், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பத்தி அவதூறு பரவுதே, ஒரு சந்தேக கண் பரவுதே, அது அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, யா அய்யுஹல்லதீனா ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தத்தபிஉ குதுவாதிஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டாம், சைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டாம். இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, அந்த மாதிரி இருக்குமோ, படிப்படியா காலை வச்சு வச்சு என்ன செய்ய வேணாம், அவன் ரூட்டில் என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். சைத்தான் யார் சைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறாரோ, அவன் மானக்கேடான அருவறுக்கத்தக்க முரணான செயல்களைத்தான் அவன் உங்களுக்கு சொல்லுவான். உங்களில் ஒருவர் இன்னொருவரை நல்லவராகவே நினைத்திருக்க மாட்டீர்கள். அல்லாஹ்வுடைய அருள் மட்டும் உங்கள இல்லை என்று வைங்க, நீங்க ஒத்தர என்ன செய்ய மாட்டீங்க, நல்லவராக தூய்மையானவராக என்ன செய்ய மாட்டீர்கள், நினைத்திருக்கவே மாட்டீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச ரஹ்மத்தாலையும் அருளாலையும் தான் ஒருவருக்கொருவர் என்ன செய்றீங்க, நல்லவர் என்று நினைத்து கொண்டு என்ன செய்கிறீர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், நல்ல வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இல்லை என்றால் எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள், ஒருத்தர் தவறு இன்னொருத்தருக்கு பிரதிபலிக்கிற மாதிரி அதை அப்படியே கெட்டவண்டு நினைக்கிற மாதிரி இருந்தீங்களே, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க, நல்லவர்களாகவே எண்ணி இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அப்ப ஒருவருடைய உள்ளம் நல்லதாக இருந்தால், நல்ல பயிற்றுவித்தால், அவர் பிறரை நல்லெண்ணத்தோடு நினைக்கக்கூடிய ஒரு மனிதராக மாறுவார். எமது உள்ளம் கெட்டு போய்விட்டால் உள்ள எல்லாரும் எப்படி நினைப்பேன் தெரியுமா, எல்லாரும் இப்படி தாண்டுவது. கெட்டவர்கள் கூடுதலாக சொல்ற வார்த்தை பாருங்க, என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் அப்படித்தான், நம்ம மட்டுமல்ல என்று சொல்றது எல்லாரும் சொல்லுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹலக்கன் நாஸ், யாராவது மக்கள் எல்லாம் நாசமா போய்விட்டார்கள் என்று சொன்னால், ஃபஹுவா அஹ்லகுஹும், அவர்தான் அவர்களிலேயே நாசமாக போனவர்தான் ரசூலுல்லாஹ். அவர்களிலேயே மிக மோசமானவர் யாரு, அவர்தான். அதனாலதான் அவருக்கு அந்த வார்த்தை என்ன செய்யுது, வாயில வருது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த தூய்மை என்கின்ற பகுதி இருக்கிறது, தஸ்கியா என்ற பகுதி ஒரு பெரிய ஒரு விருந்த ஒரு பகுதி. அன்புள்ள சகோதரர்களே, தஸ்கியா ஒரு மனிதன் தனது உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு இந்த உலகத்திலேயே சிறந்த வழியை காட்டுவது இஸ்லாம் மட்டும்தான். மற்ற எந்த மதத்துக்கு நீங்கள் போனாலும் சரி, உளப்பயிற்சி என்ற பெயரில் பௌத்தம் உருவாயிச்சு, பௌத்தம் எதை வச்சு உருவாயிச்சு, உள்ளத்தில் உள்ள கெட்ட குணங்களை அகற்றி நல்ல குணங்களை உருவாக்குவதற்கு பௌத்தம் உருவாயிச்சு. ஆனா பார்க்கறதான ரிசல்ட் எப்படி நடக்குதுன்னு சொல்லி, உலகத்திலேயே இஸ்லாத்தை போன்று தஸ்கியாவை வழிகாட்டக்கூடிய எந்த மார்க்கமும் இல்லை. அதனால இஸ்லாத்தை ஏற்பதை குர்ஆன் தஸ்கியா என்று சொல்கிறது, இஸ்லாத்தை ஏற்பதை குர்ஆன் தஸ்கியா என்ற வார்த்தையில் சொல்லி காட்டுகிறது. பாருங்க, சூரா நாசிஆத், அல்லாஹு தஆலா ஃபிர்அவுனை ஃபிர்அவுனிடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி கேட்டார்னு சொல்கிறான், எப்படி, ஃபகுல் ஹல்லக இலா அன் தஸக்கா, ஃபிர்அவுனிடத்தில் கேளுங்கள், உங்களுக்கு தூய்மையாவதற்கு ஏதாவது சிந்தனை இருக்கிறதா, என்ன இஸ்லாத்துக்கு வருவதற்கு ஏதாவது உன்னிடத்தில் ஒரு சிந்தனை இருக்கிறதா என்றதுக்கு தஸ்கியா அல்லாஹ் என்ன செய்றான், அந்த இடத்துல சொல்லுவதை பார்க்கிறோம். அபசவத்தவல்லா அஞ்சாஹுல் அம்மா அப்படி அந்த வரக்கூடிய அந்த வசனத்தில் இங்க பாருங்க, வமா யுதரீக லஅல்லஹு யஸக்கா, அவர் தூய்மையாகுவார்னு உமக்கு அறிவித்தது எது, யாரு, வந்த காவிர்கள் இஸ்லாத்தை ஏற்பார்கள் என்று உமக்கு சொன்னது எது, அல்லாஹ் நீங்க என்ன சொல்றான், ஜக்கா தஸ்கியா என்றான், எதை, இஸ்லாத்தை தஸ்கியா என்று சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அதே சூரத்தில் வமா அலைக அல்லாஹ் யஸ்ஸக்கா, அவர் தூய்மையாகாது விட்டால் உமக்கு குற்றம் கிடையாது, அப்படின்னா என்ன, அவர் இஸ்லாத்துக்கு வராட்டி உங்களுக்கு குற்றம் கிடையாது. அதாவது இஸ்லாம் முறையாக நம்ம கடைபிடிச்சோம்டா, இஸ்லாத்துடைய கடமைகளை முறையாக கடைபிடிச்சோம் என்று சொன்னால் அதே எங்களை என்ன செய்யும்,
தூய்மைப்படுத்தும். கொஞ்சம் கொஞ்சமாக எங்கட குணநலன்கள்ட்ட கெட்டவைகளை அடக்கி நல்லவைகளை வளர்த்தெடுக்கும் எது? நம்ம இந்த மார்க்கத்தை முறையாக கடைபிடிச்சாலே போதுமானது. வணக்க வழிபாடுகளை, இபாதத்துக்களை, திக்ருகளை, குர்ஆன் ஓதல்களை முறையாக கடைபிடிக்க ஆரம்பிச்சோம்னா கெட்ட குணங்கள் என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் பெற ஆரம்பிக்கும், நல்ல குணங்கள் வளரும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, யார் இந்த உலகத்தில் தஸ்கியாவுக்காக போராடுகிறார்களோ, உள்ளத்தில் வெற்றி பெற போராடுகிறார்களோ, அவர்களைத்தான் அல்லாஹ் நாளை மறுமையில் தஸ்கியா செய்வான். குர்ஆன் வசனம் சொல்லுது, அல்லாஹு தஆலா சொர்க்கம் கொடுப்பான் நரகம் கொடுப்பான்னு வரக்கூடிய வசனங்கள்ல எல்லாம் வலா யுசக்கீஹிம், இப்படி கெட்டவர்களை அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் தஸ்கியா செய்ய மாட்டான், தஸ்கியா செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்ற. அப்படின்னா என்ன? நல்லவர் என்று இறைவன் என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். இவர் பாராட்டுக்குரியவர் என்று இறைவன் என்ன செய்ய மாட்டான், அவர்களை பாராட்ட மாட்டான். தஸ்கியா என்பது இறைவனிடத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு மேலதிகமான ஒரு விஷயம். அப்ப இறைவன் தஸ்கியா செய்ய வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நாம் அந்த தூய்மைக்கான முயற்சி என்ன செய்ய வேண்டும், எடுத்திருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்தது பாருங்க, இந்த உலகத்துடைய டோட்டல் வாழ்க்கையையும் அல்லாஹ் தஸ்கியா என்று சொல்கிறான். நீங்க இதை விளங்கணும் என்பதற்காக நான் சொல்கிறேன், தஸ்கியாவை டோட்டல் வாழ்க்கை என்று சொல்கிறான். பாருங்கள், உங்களுக்கு தெரியும், வஷம் சிவதுஹாஹா வல் கமரி இதா தர, இந்த சூரத்தை நம்ம ஓதுறோம், அதுல என்ன வருது? ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா கத் அஃப்லஹா மன் ஜக்காஹா. அல்லாஹு தஆலா இந்த ஆத்மாவுக்கு நல்லதையும் உணர்த்தி இருக்கிறான், கெட்டதையும் என்ன செய்யறான், உணர்த்தி இருக்கிறான். யார் இந்த ஆத்மாவை தஸ்கியா செய்கிறாரோ, தூய்மைப்படுத்துகிறாரோ, அதற்காக முயற்சிக்கிறாரோ, அவர் வெற்றி பெற்று விட்டார். நீங்க தஸ்கியா செஞ்சீங்கன்னா வெற்றி பெறுவீர்கள். வக்கத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் வந்து அதை மோசடிக்குள்ளாக்குறாரோ, அதை பத்தி கலட்டிக்கொள்ளவே இல்லையோ, கெட்ட குணங்களையும் கெட்ட பாவங்களையும் துர்க்குணங்களையும் கடமையுள்ள குறைபாடுகளையும் மாற்ற முயற்சி எடுக்கவில்லையோ, அவர் அதை நாசமாக்கி விடுவார். மறுமையுடைய வெற்றி எதில் இருக்குது? உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதில். அப்படின்னா என்ன? எப்பொழுதும் தன்னை குறை காணுகின்றவரிடத்தில் தான் இந்த தூய்மை உண்டாகும். இன்றைக்கு எல்லாரும் எப்படி இருக்காங்க தெரியுமா? தன்னை மனசை வச்சு தீர்மானிக்கிறாங்க, மற்றவர்களை செயலை வச்சு தீர்மானிக்கிறாங்க. அப்படியா இல்லையா? ஒத்த ஒரு கெட்ட வேலை செஞ்சிடானுங்களே, ஆக மோசமானவன். அதே வேலை இவர் செஞ்சிப்பாரு, நான் செஞ்சேன்தான், ஏன் செஞ்சேன் தெரியுமா, ஏன் நோக்கம் தெரியுமா அவருக்கு? எப்படி? மற்றவன் செஞ்சா செயலை வச்சு தீர்ப்பு, இவர் செஞ்சாருண்டா நான் ஏன் செஞ்சேன் நீங்க யோசிக்கணும், நான் ஏன் கோவப்பட்டேன்னு யோசிக்கணும், நான் ஏன் பெருமையா சொன்னேன்னு யோசிக்கணும். எப்படி? இவர் செஞ்சா எல்லாத்துக்கும் ரீசன், மற்றவர்கள் செஞ்சா செஞ்சது பிழையா இல்லையா, என்ன காரணம் விடுங்களே, செயல் பிழையா இல்லையா, என்ன நடக்குது? தன்னை குற்றம் சொல்ல யாரும் விருப்பம் இல்லை. தன்னை குற்றம் சொல்லுகின்றவர் தான் தன்னை மாற்றிக்கொள்வான். தன்னை குற்றம் சொல்லுகின்றவன் தான் தன்னை மாற்றிக்கொள்வான். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நீதான் வதாலிக்க ஜஸாஉ மன் தஸக்கா. இன்னொரு சூறால, யார் இந்த உலகத்தில் தன்னை தூய்மை செய்து வாழ்ந்தாரோ அவருடைய கூலி அதுதான். அப்ப நல்லா விளங்க, நம்ம வெறும் மன இந்த மாதிரி சாதாரணமாக மார்க்கத்தை சிந்திப்பதை விட தமது உள்ளத்தை தொடர்ந்து இந்த குறைபாடுகளை அகற்றுவதற்கும் பாவங்களை களைவதற்கும் கடமைகளை கடைபிடிப்பதற்கும் நடத்துகின்ற போராட்டத்தில் டெய்லி யோசிக்கணும். அவர்களால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், இந்த உலகத்தில் வெற்றி பெற முடியும். ஒரு நிகழ்ச்சியில கலந்த உடனே நம்ம நல்லவர்களாக மாறி விடுவோம், ஒரு பயானை கேட்டோடனே நல்லவர்களாக மாறிவிடும் நினைக்காங்க. தகவல் பதியும், மாறுறதுக்கு போராட்டம் தேவை, மாறுவதற்கு என்ன செய்யும், போராட்டம் தேவை. அன்புள்ள சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். சில சில விஷயங்களை நீங்க பாருங்க பார்ப்போம். அவசரமா எங்கட மக்களிடத்துல எடுபடுகிறது எது? உங்கள் குடும்ப வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் போக வேண்டுமா? இந்த மூன்றவர் மார்க்க உரையை பாருங்கள் என்று சொன்னா அந்த பயான் தலைப்பு டக்குன்னு பேசுறது. என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நம்ம இவ்வளவு நாள் அஞ்சு வருஷம் நடத்தின போராட்டத்தை எல்லாம் மூணு அவர்ல சிம்பிளா ஒரு கைட் பண்ணிக்கிறான்னு நினைக்கிறார். சுப நேரத்துங்கள் உங்களுக்கு உரிய நேரத்தில் எழும்ப வேண்டுமா? இந்த அரை மணித்தியால பயானை பாருங்கள் போட்டு பாருங்க, புதுசா முடிஞ்சிடும். ஏன்? அவன் எல்லா போராட்டமும் செஞ்சு பார்த்திப்பான். செஞ்சு பார்த்துட்டு இதை கேட்டா இந்த இதுலேருந்து நம்ம சுபகளை தகஜத்துக்கு என்ன செஞ்சிடலாம், போய்விடலாம நினைக்கிறான். போட்டு பார்க்கறான், எங்க உண்மையில விளங்கிட்டான். அதெல்லாம் நம்ம ஏற்கனவே என்னது செஞ்சு முடிஞ்சது. யாரும் உலகத்துல உங்களுக்கு புதிய வழிகாட்டல் கொண்டு வரையலாது, உங்களுக்கு புதிய வழிகாட்டல் கொண்டு வரவே முடியாது. உள்ளத்தில் உள்ள குறைபாடை நாம் தினந்தோறும் நடத்துகின்ற போராட்டத்தில் தான் அகற்ற முடியுமே ஒழிய, இந்த ஒரு ரெண்டவர் பயான்ல அகற்றலாம் யாராவது சொன்னாங்கன்னா பிழையிலும் பிழைதானது. இந்த உலகத்துல அது தகவலை தான் கொடுக்கும். பயான் என்ன செய்யும்? இது பிழை, இது சரி, இதான் முறை, இப்படித்தான் வழி, அது கொடுக்கும். போராட்டம் நம்ம செய்ய வேண்டும். கத் அஃப்லஹ மன் ஜக்காஹா வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா.
இந்த உலகத்தில் என்னது யார் வந்து யாரா இருந்தாலும் சரி, பாருங்க தரிகா சகோதரர்கள் பைய செஞ்சு முறிதெடுத்துக்கிறாங்க, எல்லாரும் தஸ்கியால நல்லா வாய்க்கிறாங்க, எல்லா விதமான பாவங்களையும் காண்றோம். அப்ப என்ன செஞ்சிருக்கணும், அவ்வளவு தஸ்கியா செய்யற ஷேகிட்ட பைய செஞ்சா பெரிய மாற்றம் அடைஞ்சிருக்கணுமா இல்லையா? ஏதாவது வித்தியாசம் பாக்குறோமா? பையத்தை அங்க செஞ்சவங்களுக்கு செய்யாதவங்களுக்கு வித்தியாசம் பாக்குறோமா? எல்லாம் என்னது ஒரே நிலைமையை தான் நம்ம பார்க்கிறோம். இப்ப தஸ்கியா என்பது தமிழ் உள்ள போராட்டம், உள்ளத்தோடு உள்ள போராட்டம். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இந்த ஒரு பின்னணியோடு சேர்த்து நீங்கள் அல்லாஹு தஆலா பல வணக்க வழிபாடுகள் நமது உள்ளத்திலே உடுக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் போவதற்கு காரணமாக அமையும் என்றார். அதுல ஒன்று என்ன, உதாரணமாக டிரெக்ட் அல்ல இன்டிரெக்டா, இப்ப உதாரணமாக என்னிட்ட கோபம் இருக்கிறது, என்னிடத்துல பெருமை இருக்கிறது, என்னிடத்துல தவறுகள் நிறைய இருக்கின்றன, துர்க்குணங்கள் இருக்கின்றன, பாவங்கள் இருக்கின்றன, இதுக்கான ஒருவர் போராட்டம் செய்யறார், செய்யணும், அதை விட வேண்டும், அதுக்கான போராட்டம் செய்யணும். அதுக்கு எது துணை செய்யும் தெரியுமா? தொழுகை என்ன செய்யும், தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர், மானக்கேடான அருவறுப்பான விஷயங்களை விட்டும் தொழுகை ஒருவரை தடுக்கும். வருதா இல்லையா? அவர் என்ன செய்யணும், மாற்றம் நடக்க நினைக்கின்றவர் மாற்றம் அங்க செய்ய முடிஞ்சதோ இல்லையோ என்ன செய்யணும், ஐந்து நேரம் தொழுகையை ஸ்ட்ராங்கா கடைபிடிக்கணும். அதுக்கு ஒரு போராட்டம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், நீங்க இதுல ஒரு போராட்டம் செலுத்தினீங்க என்ன, மானக்கேடான விஷயங்களும் உள்ளத்தை விட்டு என்ன செய்யும், ஒட்டோமேட்டிக்காக போகும். அதாவது டைரக்டாக முயற்சி செய்வது உண்டு, இன்னொன்று என்ன, இன்டைரக்டாக இபாதத்துக்கள் தாக்கம் செலுத்தும். குர்ஆன் என்ன செய்கிறது, ஷிஃபாஉன் லிமா ஃபி ஸுதூர், உள்ளத்திலே உள்ள குறைபாடுகளை குர்ஆன் அகற்றும் என்று வருது. எப்படி, உள்ளத்துல கெட்ட குணங்கள் கெட்ட தன்மைகள் தொடர்ச்சியான பாவங்கள் இருக்கிறதா, ஒருவர் தொடர்ந்து குர்ஆன் ஓதுறாரு, குர்ஆன படிக்கிறாரு, குர்ஆன அர்த்தத்தை வழங்குறாரு, இப்படி செய்ய முடியவில்லை அழுகிறாரு, இந்த குர்ஆன் என்ன செய்யும், இந்த ஓதல் இந்த இபாதத் அவருடைய கெட்ட பகுதிகளை என்ன செய்யும், அகற்றும், நல்ல பகுதிகளில் உறுதியாக்கும். இந்த விஷயத்தில் ரமலானுடைய பங்களிப்பு இருக்கிறது. இப்ப நான் சொன்ன இந்த மாதிரியான இந்த தஸ்கியாவுடைய மாற்றத்தில் தொழுகையுடைய பங்களிப்பு, குர்ஆனுடைய பங்களிப்பு, டைரக்டாக நாம் எடுக்கிற முயற்சி மிக முக்கியம். நல்ல அடிப்படையை விளங்குங்கள். நமது உள்ளத்திலே உள்ள இந்த மூன்று விதமான குறைபாடுகளையும் மாற்றிக்கொள்வதற்கு அன்றாடம் நாம் முயற்சி எடுப்பதைத்தான் தஸ்கியா என்று சொல்கிறது. அறிவால் வெறும் மாற்றம் ஏற்படாது, நமது முயற்சியால் தான் மாற்றம் ஏற்படும். ஆனால் இந்த மாற்றத்துக்கு டைரக்டான வழி இருப்பதை போல ஒவ்வொரு இபாதத்துக்கும் அதில் என்ன செய்யறது, ஒரு பங்கு இருக்கிறது. தொழுகைக்கு பங்கு இருக்கிறது, அதே போல என்ன நோன்புக்கு பங்கு இருக்கிறது, குர்ஆன் ஓதலுக்கு பங்கு இருக்கிறது, தர்மத்துக்கு பங்கு இருக்கிறது, இப்படி பங்கு இருக்குது. அந்த பங்குகளில் நோம்புடைய பங்களிப்பு அதிகம், நோம்புடைய பங்களிப்பு இருக்கிறதே அது அதிகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு நோன்புக்கு ஒரு அடிப்படை சொல்றாங்க, மல்லம் யத கௌல சு வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜதுன் ஃபீ ஐயத அதாமஹு வ ஷராபஹு. யார் நோன்பு பிடித்துக்கொண்டு மோசமான வார்த்தை பேசுவதை கட்டுப்படுத்தவில்லையோ, பசியை கட்டுப்படுத்துறாரு, தாகத்தை கட்டுப்படுத்துறாரு, கொண்டோல ஆகிறார், ஆனா அந்த கட்டுப்பாடோட சேர்த்து மோசமான வார்த்தைகளை பேசுவதை கட்டுப்படுத்தல, புறம் பேசுவதை கட்டுப்படுத்தவில்லை, கோல் பேசுவதை அவர் கட்டுப்படுத்தவில்லை. உண்டு. இரண்டாவது என்ன, அவை செய்யறதையும் கட்டுப்படுத்த கெட்ட வேலையெல்லாம் அவர் செய்யறாரு என்றால் அவர் பசியில் இருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் எந்த விதமான தேவையும் அல்லாஹ்வுக்கு இல்லை. நோன்பு முறியாது, ஆனா மறுமையில் அந்த நோன்பு முறிஞ்சிக்கும். அப்படின்னா என்ன, இங்க திருப்பி நோன்பு பிடிக்க தேவையில்லை, ஆனா அல்லாட்ட நோன்பு பிடிச்ச கூலி என்ன செய்யாது, இருக்காது. இந்த உலகத்துல ஒரு ஆள் தொழுகிறாரு, மீட்ட வேண்டுமா மீட்ட கூடாதா அப்படி என்று கேட்டீங்கன்னா, ஒருவர் தொழுகிற நேரத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் இன்னொரு ஆளை நினைச்சு தொழுதுட்டாரு, அப்ப ஒரு தொழுகையை மீட்டணுமா கேட்ட என்ன சொல்லுவோம், மீட்ட தேவையில்லை, மறுமையில் அந்த தொழுகைக்கு நன்மைக்குமா, இருக்காது. அதே போல யார் நோம்பு இப்படி பிடிக்கிறாங்களோ மீட்ட வேண்டிய அவசியம் இல்ல, மறுமையில கூலி என்ன செய்யாது, இருக்காது. மறுமையில் கூலி எதிர்பார்த்து ஒருவர் நோம்பு பிடிக்கிறாரா, அவரோட பேசிக்ல என்ன இருக்கணும், நோம்புல நான் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, விளங்கிட்டா, நோன்பில் நான் கெட்ட வேலைகள் செய்யக்கூடாது என்று ஒருவர் ஒரு மாத காலம் உறுதியாக இருந்தார் என்றால் அந்த நோன்பு அவரில் தாக்கம் செலுத்தும். அதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது, அந்த நோம்பு அந்த ஒரு மாத கால பயிற்சி தாக்கம் செலுத்தும். அந்த மாதம் மட்டுமல்ல, திங்கள் வியாழ நோன்புகள் தாக்கம் செலுத்தும், 13 14 15 நோன்புகள் தாக்கம் செலுத்தும், அரஃபா அசுரா நோன்புகள் தாக்கம் செலுத்தும். இந்த அடிப்படையை நம்ம யோசிச்சு பண்ணா, நம்ம நோன்பு பிடிச்சிக்கிறோம், என்னத்துல கவனமா இருக்கிறோம், சாப்பிடறதுல கவனமா இருக்கிறோம், சாப்பிடக்கூடாதுன்னு கவனமாக இருக்கிறோம், ஆனால் தெரியாமல் ஒரு ஆள் சாப்பிட்டார், தெரியாமல் ஒரு ஆள் சாப்பிட்டார், நோன்பு முடிஞ்சிருமா, முடியாது. ஏசக்கூடாது, தெரியாம ஏசிட்டாரு, அட ஏசக்கூடாது, தெரியாம இஷ்டம், மன்னிச்சுக்கோங்க,
என்று சொல்லி பழகினீங்க என்று சொன்னால், தெரியாம சாப்பிட்ட மன்னிப்புக்குதானே, தெரியாம ஏசி விட்டீர்கள் என்றால், தெரியாமல் பேசிவிட்டீர்கள் என்றால், இதை நம்ம செய்யக்கூடாது என்று உணர்வு பெற்று தொடர்ந்து இப்படி உணர்வு பெறுவதும் மாறுவதுமாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அதுல உங்களுக்கு என்ன செய்கிறது, பயிற்சி இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் சொன்ன செய்தி புகாரில வரக்கூடிய செய்தி, அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் புகாரில 1904 இலக்கத்துல வருது, குல்லு அமலி பின் ஆதம லஹு இல்ல சியாம், ஆதமுடைய எல்லா வணக்கங்கள், ஆதமுடைய மகன் எல்லா வணக்கமும் இருக்குது அது அவனுக்கு, ஆனால் நோன்பை தவிர அது எனக்குரியது, நானே அதற்கு கூலி வழங்குவேன். அப்படின்னா என்ன, நோன்பு என்பது ஒருவன் வணக்க வழிபாடத்தை வழிபாடுகளை செய்கின்ற பொழுது இறைவனுக்காக செய்ய வேண்டும், ஆனால் நோன்பு என்பதை பொறுத்த வரைக்கும் எனக்காக மட்டும்தான் செய்யலாம், இன்னொருத்தருக்காக நோன்பு என்ன செய்யலாது, செய்யவே இயலாது. இன்னொருவனுக்காக என்ன, நோன்பு பார்க்கக்கூடிய ஒரு அம்சம் அல்ல, நோன்பு பார்க்கக்கூடிய ஒரு வணக்கம் அல்ல, அது உணர்வுகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு வணக்கம். அதனால ஒருவர் நோன்பு பிடிக்கலன்றது வேணுமெண்டா விளங்கலாம், நோன்பு பிடிச்சிக்காரன் யாருக்கு என்ன செய்யாது சொல்ல முடியாது, அவர் சொன்னாலே ஒழிய. அதனால நோன்பு எனக்குரியது, நானே கூலி வழங்குவேன். நோன்பு உங்களுக்கு ஒரு கேடயம் என்றார்கள் சுசலான செல்லம், நோன்பு ஒரு கேடயம். இங்கதான் தஸ்கியாவோடு சம்பந்தப்படுகிறது. என்ன கேடயம், பாவங்கள் உங்களை வந்து சேராமல், கெட்ட விஷயங்கள் உங்களை வந்து சாராமல், மோசமான குணங்கள் உங்களிடத்தில் வராமல், நல்ல பண்பாடுகளில் குறை வராமல், வணக்க வழிபாடுகள் குறை வராமல் இருக்க நோன்பு ஒரு விஷயம். அப்படின்னா என்ன, நோன்பு பிடிச்ச முதலானாலே சாலி முஸ்லீகா மாறிவார் அர்த்தம் அல்ல, நோன்பு பிடிப்பதனால் அது ஒரு கேடயம் அவருக்குன்னா, அது அவரை தடுக்க 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 கேடயம் வச்சுக்கிற எல்லாருக்கும் பாதிப்பு வராதா, நபித்தோழர்கள் கேடயம் வச்சு கொல்லப்படலை. உதாரணத்துக்கு சொல்றேன், தப்பி ரெண்டு வரும், ஆனால் நோன்பெண்ணத்தை நீங்க வச்சுக்கிறீங்க என்று சொன்னால் அது உங்களை என்ன செய்யும், பாதுகாக்கும் அர்த்தம், பயிற்றுவிக்கும் அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வைதாக்கான யௌம சஹாபிக்கும், நீங்கள் ஒருவர் நோன்பு பிடித்திருந்தால் ஃபலா யர்ஃபுஸ், மோசமாக நடந்து கொள்ள வேண்டாம், வலா யஸ்ஹப், வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம், ஃபைன் ஸாபஹு அஹதுன் அவ் காதலஹு, யாராவது அவரை ஏசினால் ஃபல் யகுல் இன்னிம்ரவுன் சாயிம், நான் நோன்பாளி என்று சொல்லி ஒதுங்கி விடட்டும். பணிவை வளர்க்கும், யாருக்கா மனசு வருமா, உத்தம் ஏசு ஏசுன்னு ஏசுறான், ரெண்டு குடுக்கணும் தான் என்ன செய்யும், மனசு சொல்லும், நான் நோம்பாளி என்று சொல்லி ஒதுங்கிறது இருக்கிறேன், நான் நோன்பு என்று சொல்லி ஒதுங்கிறது இருக்கிறது, அது உங்கள்கிட்ட ஒரு பணிவு என்ற பயிற்சியை என்ன செய்யும், அது நிச்சயமாக ஏற்படுத்தும் ஒதுங்குவதற்கான போராட்டம். ஒரு மாத காலம் நீங்க அப்படி செஞ்சீங்க என்று சொன்னால், குறிப்பிட்ட நோன்பு காலங்களில் செய்வீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியாம டைரக்ட்லி விளங்காது, உங்களுக்கு தெரியாமல் உங்கள் மனசுடைய பண்பாடுகள் அதை என்ன செய்யும், மாற்றங்களை என்ன செய்யும், ஏற்படுத்தும். அன்புள்ள சகோதரர்களே, மனதிலே புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் பாருங்கள், இந்த நோன்புடையோடு சம்பந்தப்பட்ட சில விஷய நோன்புடைய மாதத்தை தஸ்கியாவுடைய பகுதியாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் இன்னும் சில முக்கியமான செய்திகளை நான் சொல்ல வேண்டும். அது என்ன, இப்ப ரமலான் வருகிறது, ரமலான நம்ம எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்கிற மாதிரி விளங்கல சகோதரர்களே. இந்த இடத்துல நான் அதை சொல்ல வேண்டும், ரமலானை 11 மாதங்களை அந்நியர்கள் பார்த்தாங்கடா, முஸ்லீம்கள் தின்றாங்களா இல்லையான்னு ஓரளவுக்கு தான் விளங்கு, ரமலான பார்த்தாங்கடா சாப்பாட்டு மாசம் என்று சொல்ற அளவுக்கு விளங்குற அளவுல ரமலான் இருக்கிறது. பசியில இருக்கிற மாசம் அந்நியனுக்கு எப்படி விளங்குது, அவனை பள்ளிக்குள்ள கூட்டி இஃப்தார் நிகழ்ச்சி அவன் பாக்குறான், ஓஹோ ரமலான் இஃப்தார்டா, 5 வெரைட்டி சோட்டீஸ் விளங்கிட்டான், இன்னும் உள்ள ட்ரிங்க்ஸ் வேற, கஞ்சி ஒரு 4-5, அவனுக்கு வந்தா அவன் நோம்பில்லாட்டி அவனுக்கு கூட வைப்பதானே, அப்ப அந்த மாதிரி வாழைப்பழங்கள் 5-6 வகை சொல்றான். சில ஏரியாக்கள்ல சகர் நிகழ்ச்சி அந்நியர்களுக்கு விளங்கிட்டான், சகரையும் பார்த்துட்டா இதையும் பார்த்துட்டான், அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா, வருஷம் ஃபுல்லா நோன்பு குடிக்கலாம் இப்படி இருந்ததுன்னு வைங்க, இந்த மாதிரி காலையில இரவுல இதுதான் இஃப்தாராக இருந்தால், இதுதான் சாப்பாடாக இருந்தால், நம்மளுக்கு பகல் டைம் தின்னாமிக்கிற ஒரு பிரச்சனையே இல்லைன்னு, பகல் டைம் சாப்பிடாமிக்கிறது ஒரு மெட்டரே இல்லையே. நீங்க நினைச்சு பாருங்க, சாப்பாட்டு சிந்தனை எப்படி அந்த ரமலான் மாதத்தை வியாபித்திருக்கிற நபியர் ரசூலுல்லாஹி காலத்தில் இதை காணவே முடியாது, எப்படி வியாபித்திருக்கிறது என்று சொன்னால், சாப்பிட்டா கூட சாப்பிட்டா என்ன வரும், கூட தூக்கம் வரும். முஸ்லிம்கள் நல்லா சாப்பிடுகின்ற மாதம், நன்றாக தூங்குகின்ற மாதம், தைரியமா முஸ்லிம்களை சொல்லக்கூடிய மாதம் எது, ரமலான் மாதம். சஹாபாக்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, சாப்பிடாத மாதம், வணக்க வழிபாடுகளில் தூக்கத்தை குறைத்த மாதம் ரமலான் மாதம். அப்போ பயிற்சி கிடைக்குமா எங்களுக்கு, பயிற்சி கிடைக்கவே கிடைக்காது. அன்புள்ள சகோதரர்களே, சஹர் சாப்பிடுகின்ற மக்களுடைய சிந்தனை என்ன தெரியுமா, சாப்பாடு வச்சு நான் சொல்றேன், தசஹரு ஃபைன ஃபிஸ்ஸுஹூரி பரக்கா, சஹர் செய்யுங்கள், சஹர் செய்வதிலே பரக்கத் இருக்கிறது.
தசஹரு பைனல் யஹூதலா யதசஹரூன், சஹர் செய்யுங்கள் யூதர்கள் சஹர் செய்வது கிடையாது. இதுக்கு தான் சஹர் செய்யறது, சஹருடைய உணவை சாப்பிடுவது யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும், அதுல பரக்கத் தொண்டு இருக்கிறது. நம்ம சஹர் சாப்பிடுறதுக்கு மூணாவது ஒரு காரணம் வைத்திருக்கோம், என்ன காரணம்? நல்ல விளங்க. கால சாப்பாடு சோறு கொடுத்தா சாப்பிடுறவங்க எங்கட மக்கள் இருக்கிறாங்களா? புட்டு இடியாப்பம் பான், கால சாப்பாடு சோறு கொடுத்து பாருங்க கோபம், யாரும் சாப்பிட மாட்டான். கால சாப்பாடே சோறு சாப்பிடாதவர்கள் சஹர்ல சோறு சாப்பிடுறாங்கன்னா என்ன காரணம் நினைக்கிறீங்க? பகல் சோறு அப்படியே முன்படுத்திக்கிறாங்க. எங்க பகலை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க? அப்படியே முற்படுத்திருக்காங்க. ஏன் அந்த டைம்ல நம்மளுக்கு புட்டு தின்னா நிக்கிதுல? உதாரணத்துக்கு சொல்றேன், சாப்பிடலன்னு சொல்ல ஒரு ஒரு சின்ன வீதாசாரம் அப்படி சாப்பிடலாம், ஆனால் சஹர் சாப்பாடு இவர்கள் சாப்பிடுகின்ற நேரத்தில் விளக்கம் சொல்றாங்க, பகல் நோன்பை பவராக வைத்துக் கொள்வதற்கு. அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலா வீட்டுக்கு வருவாங்க, சாப்பாடே தான் ஐக்கியம் கேட்பாங்க, இல்லேன்னா நோன்புவாங்க. நம்ம இல்லாட்டி நோன்பே இல்லை, ரசூலுல்லாஹ் இல்லேன்னா நோன்பு. சிலவங்க நோன்பு பிடிக்கிறதுக்கு நியத்து வச்சிருப்பாங்க, சஹருக்கு எல்லாமே கிடைக்காதவங்கள சஹர் செஞ்சாத்தான் நோம்பானி, அது ரெண்டாவது பகுதி எண்ப கிடைக்காதவங்கள நோம்பு பிடிக்கத்தான் நினைச்சேன், சஹர் தின்ன கிடைக்கல ஆனாலும் நோம்பு கிடைச்சது. சக மத்த நாட்கள்ல பாருங்க, நீங்க ரமலான் அல்லாத காலங்கள்ல திங்கள் வியாழன் நோம்பு பிடிப்பாங்க, எப்படி பிடிப்பாங்க? சிம்பிளா பிடிப்பாங்க, நைட் சோட அப்படியே மிய வச்சு சஹர் தின்னு முடிப்பாங்க, அழகான நோம்பா இருக்கும். இஃப்தார் சின்ன ஈச்சப்பழத்தை ஒரு சோட்டிஸ்ல முடிச்சுட்டு போயிடுவாங்க, அழகான நோம்பா இருக்கும். ஆனா ரமலான நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வணக்க வழிபாடுகள் அல்ல, பெண் வென்றைக்குமே விழிக்காத பெண்கள் ஒரு மணிக்கு விழித்து விடுகிறார்கள், ரெண்டு மணிக்கு விழிக்கிறாங்க. தஹஜ்ஜத்துல நினைக்கிறீங்களா? இல்லை, சாப்பாடை சமைக்கணுமாங்க, உறப்புக்கு பாலுக்கு வகைட்டாங்க. சொல்லி ஆனாதான் சொல்றேன், இவ்வளவு எல்லாம் செஞ்சு வெரைட்டியா ஃபுல்லா வச்சு நல்லா சாப்பிட்டு இந்த அளவுக்கு வந்த பின்னால சுபவ தொலவும் போயலாத சில பாட்டி அப்படியே என்ன செய்யறது, சீட்லே தூக்கம் நடக்குது, வளைட்டா எலும்பேயலாது, பள்ளிக்கு போறது தொழுது முடிச்சுட்டு நேரம் எங்க வாருது? பெட். ஏன் இபாதத்து செஞ்சதல்ல, இங்க சாப்பாடு ஃபுல்லா ரெடி ஆகி முழுசா தூக்கம். சிலர் மார்க்கப்பட்டுள்ள ஒரு சிலர் லுகரோட எழும்பிடுறாங்க, மற்றவங்க அசரோட ஜம்மு ஃபுல்லா எழும்பி அசர். ஏழைகளுடைய பசியை உணர்ற மார்க்கம் வந்து அசர் டு மகரிப் வரைக்கு இருந்து ரெண்டு அவர்ல உணரணுமா? உதாரணமா அது முதலாவது பில, ஏழைகளோட பசியை உணர்ற மார்க்கம் அந்த மாதம் சொன்னா ஏன் ஏழை நோம்பு பிடிக்கணும், மனக்காரம் மட்டும் நோம்பு பிடிச்சு போறதானே, அப்படி சொல்லல இஸ்லாம். ஆனா நான் என்ன கேட்கிறேன் என்றால், சுபகு தொழுதத்துக்கு தூக்கம், அதுல கொஞ்சம் பேர் முழிச்சிட்டு இன்னும் தூங்குவோம். ஏன் அதாவது நாயிபு ஃபி இபாதத்தின் வலவுக்கு, அதாவது தூங்குகின்றவர் என்னது, அது ஃபி ரஹதா தூக்கத்தில் இருக்கின்ற வலவுக்கான ராகிதன், அன்னாயிமு ஃபி இபாதத்தின் வலவுக்கான ராகி, அது அசாயிமு ஃபி இபாதத்தின் வலவுக்கான ராகிதன். நோம்பாளி வந்து தூங்கிக் கொண்டிருந்தாலும் என்ன, வணக்க வழிபாட்டில் இருக்கிறார். அவ பதினோரு மணிக்கு எழுப்பி பார்க்கிறாரு, நம்ம திருப்பி என்னது வணக்கம், நம்ம தொடர்ந்து என்ன செய்வோம், தூங்குவோம், என்னது தூங்கிக் கொண்டே இருக்கிறாங்க. இது நிறைய இட்டு கட்டப்பட்ட ஒரு செய்தி விளங்கிட்டா, இதை நீங்க அதீதெல்லாம் நினைச்சிருவானா? அப்படியெல்லாம் இஸ்லாம் சொல்லவே இல்லை. தூக்கம் வந்து ரமலானுக்கு ஒரு சப்ஜெக்டே இல்லை, ரமலான முழிச்சேதான் சப்ஜெக்ட் தூக்கம். சகோதரர்களே, இந்த சாப்பாட்டு மெட்டரைக்கு தானே சஹர் வேலை என்பது, சஹாபாக்களுடைய சஹர் வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 வசனங்கள் ஓதுகின்ற கெப் தான் செஞ்சிருக்கும் இருந்திருக்கும். நம்ம சஹர் உட்காரண்டா குறைஞ்சது அரை மணித்தியாலும் தேவை. இதுல கேள்வி, சஹர் சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற பொழுது பாங்கு சொன்னால், 4 மணிக்கு ஆரம்பிச்ச சஹர் 4:30 வரைக்கும் நீட்டி பாங்கு சொல்றதுக்குரிய ஹதீஸ் அல்ல, விளங்கிட்டா? 4 மணிக்கா எடுத்த சஹரை 4:30 முடியுது, அது வரைக்குள்ள சஹர்ல. இன்னும் எங்கட பிள்ளை எல்லாத்தையும் பழக்கம் இருக்குது, பகலை தாங்கி பிடிக்கத்தான் சஹரண்டத்துக்கு அருக வேண்டி பாங்கு சொல்லக்கூட உமா என்ன செய்வாங்க, இந்த தண்ணி குடி தண்ணி குடி, என்ன அது, என்ன தண்ணி குடிக்க வைக்கிறீங்க பாங்கு சொல்ல டைம் பார்த்து, பகல் இதுக்கு போற உனக்கு மகனே தண்ணியே கிடையாது. அதனால இந்த செக்கன் என்ன செஞ்சுங்க, குடிச்சுக்க என்ற அந்த பயிற்சியை சின்னத்துல கொடுக்கறமா இல்லையா, இது சுண்ணத்தான் கேரு, கடைசி அந்த மீடர் தண்ணி குடிக்கிற சுண்ணத்தா? ஏன் அது எல்லாரும் சரியா பாங்க சொல்லக்கூட ஒரு மூவா சின்ன வயசுல தரக்கூட தெரியாது, ஒரு மீடலாக குடிக்கணும் என்ன செய்யறாங்க, குடிச்சிடுறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, சாப்பாடு என்ற டாக்கெட் அதுக்குள்ள உண்டாக்கிட்டோம். அப்படியே இஃப்தார் டைம் பாருங்க, பெண்கள் 2 மணிக்கு 1 மணிக்கு ஆரம்பிச்சு ரேடியோவுக்கு அமல் செய்ய கொடுத்த அஸ்மாவுல் ஹுஸ்னால ஓட விட்டுட்டு அவங்க என்ன செய்வாங்க, டோட்டல் சமையல் எல்லாம் முடிச்சுட்டு இவர் ஒரு அவருக்கு தொழுது வந்து பார் தராவி அவரை தூங்க விட்டுருப்பாங்க, விளங்கிட்டா? அதுக்கப்புறம் அவர் 2 மணிக்கு அந்த 3-4:30 எழும்பி சஹாரெல்லாம் செஞ்சுட்டு வரும். அவர்கள் முழுமையாக என்ன செஞ்சிருப்பாங்க, இரவு சமையல் சிம்பிள் ஆக்கணும் சகோதரர்களே. முதலாவது இதை சிம்பிள் ஆக்கணும், இது இந்த லெவலுக்கு போகக்கூடாது. நபி அவங்களுடைய காலத்தில் இப்படி ஒரு செக்ஷன் நம்ம காணவே இயலாது. நம்மளுக்கு காரணத்தில் உண்டு, எல்லோருடைய பலகீனத்தில் உண்டு. இது என்ன தெரியுமா, இந்த திங்கள் வியாழன் 13, 14, 15 நோம்புடைய வளமைகள் நம்மிடத்துல இல்லை. சௌவான் மாதம் ரசூலுல்லாஹ் முழு மாதமும் நோம்பு பிடித்தார்கள் என்று சொல்லுகின்ற அளவில் நோம்பு பிடிப்பார்கள். அந்த பயிற்சி எடுத்திருந்தா ரமலான்ல இந்த பாடுபடுவோமா? படமாட்டோம்.
என்ன காரணம்? சபால ஒரு நோம்பாவது படிக்க நான் எல்லாரையும் கூட சொல்லல, 25% ஈக்கிறாங்க. 75% குறிச்சு நான் பேசுகிறேன். குறைவு சகோதரர்களே, இப்படி சாபான்ல ஏற்பாடு செய்வோமா? செய்ய மாட்டோம். அப்ப ரமலான்ல அப்படி ஒரு பகுதி. அடுத்து இஃப்தாருடைய கட்டத்தை பாருங்க. அரமான தேலத்துக்கு முந்தி நம்ம வீட்டுல என்ன செய்யறோம்? வைக்க லேட்டாகும் அல்லது டைம் லேட்டாகும், இருக்க லேட்டாகும் ஒரு காரணம் இருந்தா பரவாயில்ல. வீட்டுல 5-6 மணிக்கு என்ன செய்யறோம்? எல்லாரும் அதை சுத்தி அமர்ந்தாச்சு. எதை சுத்தி? முழு சாப்பாடு எல்லாம் வச்சு, ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சு. 6-3 உணர்கின்ற ஒரே ஒரு மாசம் ரமலா மாசம் தான். 6-3 இது சஹாபாக்களுடைய காலத்தில் இஃப்தார் என்பது பிடிச்ச நோன்பை பிரேக் பண்றது, அவ்வளவுதான். இஃப்தார் என்பது பிடிச்ச நோன்பை பிரேக் பண்றது. நாங்க என்ன செய்கிறோம் தெரியுமா? அதை அப்படி வச்சு அதை ஃபங்க்ஷன் ஆக்கி விளங்கிட்டா நான் மார்க்கத்தை இது கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனா இவருடைய இந்த டெவலப்மெண்ட் எங்களுக்கு எங்க போய் சேருது தெரியுமா? ரமலானுடைய அந்த பங்கை என்ன செய்யறது? குறைக்கிற. ரமலான் என்ன செய்யணுமோ அதை குறைச்சிருது. அப்ப அங்கே நிக்கிற சஹாபாக்களை சஹாபாக்கள் அப்படி செஞ்சதா நீங்க பார்க்க மாட்டீங்க. யாரு பசியில வைக்கிறாரோ சாப்பிட்டு வந்து தொழுங்கண்ணா, சாப்பிட்டு வந்து தொழுங்கண்ணா. அது சும்மா உள்ள பசி. அல்லாவுக்கா வேண்டி பசியில வைக்கிறீங்க, அல்லாவுக்கா வேண்டி பசியில் இருக்கிறீர்கள். அப்ப நீங்க என்ன செய்யணும் அந்த நேரத்தில்? அந்த அல்லாவுக்காண்டி இருந்த பசி என்று சொன்னால் அல்லாஹு தஆலா இஃப்தார் செய்ய சொல்ற அந்த விஷயத்தை என்ன செய்யணும்? அதுல தான் நம்ம ஆர்வமா இருக்கணும். பிஸ்மில்லா சொல்லணும். கடைசி ஒரு துவா இஸ்லாமியங்களுக்கு சாப்பாட்டுக்கு சொல்லி தந்திக்கு, அதை உதவ வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த சாப்பாடெல்லாம் அடிச்சு முடிஞ்ச பின்னால என்ன செய்யறாங்க தெரியுமா? இரவு சாப்பாடு என்ற சிந்தனை இருந்துகிட்டே இருக்குது. இவ்வளவுதான் நம்ம ஃபிட்டா சாப்பிட்டாலும் அந்த இரவு சாப்பாடு என்கின்ற அந்த சிந்தனையால என்ன செய்யறாங்க? அங்க போறாங்க. இது எங்கட ஒரு நோய். காலை சாப்பாடு சாப்பிட்டுக்க மாட்டா. 12 மணி இந்த சாப்பாட்டை ஏன் கூட விளங்கப்படுத்து தெரியுமா? இந்த மாசத்துல சாப்பாட்டுக்கு தனி செக்ஷன் விளங்கிட்டா அது அது அண்டைக்கு வந்து ரமலான்லதான் எல்லாருக்கும் செலவு குறை வைக்கணும். ரமலான்லதான் எல்லாரும் செலவுக்கே பயம். ஏன் பகல் அது எல்லா வேலையும் நம்ம அதை முடிச்சிருக்கிறோம். அன்புள்ள இப்படி நம்ம நிறைய இந்த மாதிரி முழுசாக நிறைய என்ன செய்யறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, 12 மணி வரைக்கும் ஒருத்தர் சாப்பிடலன்னு வைங்களேன், அப்ப 12 மணிக்கு தான் பான் தின்றானுங்களே, இப்பதான் காலை சாப்பாடு சாப்பிட்டேன். 12 மணிக்கு தின்னா காலை சாப்பாடாது. அப்ப என்ன செய்யணும்? சாப்பாடை வச்சு முடிவெடுக்கப்படாது, டைமை வச்சு முடிவெடுக்கணும். 12 மணிக்கு தின்னா என்ன? பகல் சாப்பாடு. இவனுக்கு இந்த காலை சாப்பாடுன்றதுனால சோறு தின்னல என்ற ஞாபகத்துல மறுபடியும் 1:30க்கு என்ன செய்யறான்? சோத்த தின்றான், நோயாளி ஆகுறான். அப்படியா இல்லையா? நம்ம ஒரு தேரத்துல சாப்பாட முடிச்சிட்டோமா? முடிஞ்சது. மகரிபுக்கு இசா கடையில தான் ரசூலுல்லாஹ் ராவ் சாப்பாடு சாப்பிடுவாங்க. நம்ம அதான் முடிச்சிட்டோமா இஃப்தார? அது வேண்டிய அளவுக்கு முடிச்சோமா இல்லையா? சோட்டாவா முடிச்சோம்? வேண்டிய அளவுக்கு முடிச்சோம். ஆனா நம்ம வளமையா எப்ப இசா தின்னுவோம்? 9:30. அதனால அந்த நோய் என்ன செய்கிறது? அந்த டைமுக்கு இசா சாப்பாடு சாப்பிடணும். இப்படியோ 2 வாயாவது போட்டுக்கொள்ளணும். என்னென்னது சாப்பிடுகிறோம். அன்புள்ள சகோதரர்களே, டோட்டலா சாப்பாட்டுக்குரிய ஒரு அடையாளமாக அது மாறி இருக்கிறது. ஆனால் நபித்தோழருடைய காலங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இப்படி ஒரு மாற்றத்தை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, இப்படி ஒரு தோற்றத்தையும் என்ன செய்ய மாட்டீர்கள், காண மாட்டீர்கள். இது சஹரோடும் இதோடு சம்பந்தப்பட்டது. இது நிச்சயமாக ரமணாலில் நாம் எதிர்பார்க்கின்ற பயிற்சியை இல்லாமலாக்கும், இல்லாமல் ஆக்கவே செய்யும். இரண்டாவது ரமலான் ஒரு விஷயம் சொல்ற, இந்த தஸ்கியாவுக்கு பாதிப்பான விஷயங்கள். ரமலானுடைய பகல் நேரங்கள் இருக்குது. நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சில மோசமான விளையாட்டுகள்ல கழிக்கிறாங்க. ரமலான் வந்தா வார பொருட்கள்ல உண்டு டாம் விளையாடுறானே, செஸ் இந்த சக்கபுலான்னு சொல்றது, அதே போல இந்த பள்ளங்குழி, அதே போல இந்த கரம்போர்ட், அதெல்லாம் வந்துருவாங்க. ரமலான் வந்தா விளங்கிட்டா ஊழம் ஃபுல்லா ரமலானுக்கு வந்து விடுவாங்க. எடுத்து என்னது வீட்டில்? அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பெரியவர்களுக்கு விளையாட்டு என்று சொன்னால் ஒன்றும் மறுமைக்கும் உலகத்துக்கும் பிரயோசனமா இருக்கும். 2, அட்லீஸ்ட் உலகத்துக்கு மாத்திரம் அல்லது மறுமைக்கு மாத்திரம் என்ன செய்யணும், பிரயோசனமாக இருக்கணும். அல்லது அதாவது ஒரு விளையாட்டை பொறுத்த வரைக்கும் மற்றபடியான விஷயம் ஒன்று உலகத்துக்கு பிரயோசனமாக அல்லது மறுமைக்கு பிரயோசனமாக, அது உலகத்துக்கு மறுமைக்கும் பிரயோசனமாக, மூன்றும் இல்லாமல் விளையாட்டாக இருந்தால் அது நிச்சயமாக வேஸ்ட்ல தான் என்ன செய்யும், பேத்து முடியும் பெரியவர்களுக்கு.
சின்ன பிள்ளைகள் படத்துக்கு பொம்மை விளையாடலாம், அது உடைக்கலாம், சின்ன பிள்ளைகளுக்கு ஓகே, ஏன்னா சிறியவர்களுக்கு இஸ்லாம் விளையாட்டு பகுதி அனுமதித்திருக்கிறது. ஆனால் பெரியவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கெரம்போட்டுக்கு முன்னால ரெண்டவர் குந்திட்டிருக்கிறது, பள்ளங்குழிக்கு முன்னால ஒருவர் குந்திட்டிருக்கிறது, இந்த செஸ்ஸுக்கு முன்னால ஒரு ஐந்து இன்டர்நேஷனல் விளையாட்டு செஸ் விளங்கிட்டா ஒரு கிழமை குந்திட்டிருக்கிற அந்த பொட்டிக்கு முன்னாலேந்து ஒரு கிழமை குந்திட்டிருக்கிறான், நாலு காயத்தான் முன்னுக்கு போட்டிக்கிறான், கேட்ட இன்டர்நேஷனல் விளையாட்டு இந்தியா தான் முன்னால நிற்கிறாங்க. அதை கொஞ்சம் பேர் இருந்து என்ன செய்யறாங்க, ஒரு சேனல்ல இருந்து பாத்துக்கிட்டிருக்கிறான். இதெல்லாம் இஸ்லாம் அனுமதிக்காத விளையாட்டுகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் லஅப பிஷத்ரஞ்சி ஃபகன்னமா ஹலப் ஹலப யதஹு ஃபி லஹ்மி கன்ஸீரின் வதமஹி. முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, யார் இந்த சத்ரஞ்சன விளையாட்டு காய் விளையாட்டு செஸ்ஸை குறிக்கக்கூடிய விளையாட்டு நர்து இந்த செஸ் விளையாட்டு விளையாடுகிறாரோ அவர் தனது கையை பன்றியின் இறைச்சியிலும் இரத்தத்திலும் கலந்து கொண்டதற்கு சமம் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி அந்த மாதிரி செய்தவர் சஹீஹ் முஸ்லிம்ல 6633வது இலக்கம். அந்த மாதிரி செய்கின்றவர்கள் எதுக்கு சமம், பன்றியின் இரத்தத்திலும் இதிலும் கலந்து கொண்டதற்கு சமம் செஸ் விளையாட்டு. ஆனால் நிறைய பேர்கிட்ட செஸ் விளையாட்டு இல்லை, ஆனால் பொதுவாக காய் விளையாட்டுகளை நீங்கள் எடுத்து பாருங்க, கருப்பு வெள்ளை தான் நிற்கும். இதெல்லாம் அடிமை சித்தாந்தம் இருந்த காலத்தில் உருவாகின விளையாட்டு. கருப்பு வெள்ளை யார் தீர்ப்பு சொல்ற மாதிரி ரெட் ஆயிட்டா, செஸ் எடுத்தாலும் சரி டாம எடுத்தாலும் சரி என்னது, அதே போல கரம்போர்டு எடுத்தாலும் சரி என்ன செய்யும், இந்த குணத்தை நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் காணலாம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த காய் விளையாட்டுகளால் அவனுக்கும் பிரயோசனம். சிலவங்க சொல்றா புத்தி கூர்மையா வளர்க்குமா, கிரம் விளையாடிட்டு ஒருத்தனுக்கு தூங்க தான் இல்லை, அவ்வளவுதான் வேலை செய்யலாது. கிரம் ஒரு அவருக்கு விளாட்டு வந்தானா தூங்க தான் சொல்லு, புத்தி கூர்மையா, அது புத்தி கூர்மையா இல்ல. அன்புள்ள சகோதரர்களே, இது வந்து ஒரு தவறான விஷயம். இந்த விளையாட்டுகளை வந்து வீட்டிலிருந்து அகற்றிடணும். இப்ப அதெல்லாம் நாங்க அதெல்லாம் அகற்றிட்டோம், ஆனா கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேராக போன்ல சாஃப்ட்வேரா வந்திருக்கு. கார்ட்ஸ் பார்க்கறது, கார்ட்ஸ் பார்க்கலாமா, சூதி சல்லி போடாமல் கார்ட்ஸ் பார்க்கலாமா, நான் கேட்கிறேன் சல்லி போடல கார்ட்ஸ் பாருங்க என்ன பிரயோசனம், என்ன பிரயோசனம்னு கேட்கிறேன். உடம்பு பயிற்சியாகி நல்லா கட்ஸா வருதா, அல்ல ஏதாவது ஒரு வேலை செய்யலமா சமுதாயத்துக்கு ஒன்றே இல்லை. கரண்ட் பில் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் வேஸ்ட் ஆகுது. எந்த பிரயோசனம், சமுதாயத்துக்கும் பிரயோசனம் இல்லை, அவனுக்கும் பிரயோசனம் இல்லை, இன்னும் சொல்ல போனா அவனுடைய டெவலப்மெண்ட்டை தடுக்கக்கூடிய ஒரு பகுதி. அன்புள்ள சகோதரர்களே, வேஸ்டான பகுதிகளை என்ற அளவுக்கு இன்னைக்கு ஆக்கிரமிச்சுட்டு அதை என்ற அளவுக்கு நம்ம தவிர்த்து விட வேண்டும். இப்போ ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா தன் வீட்டில் செஸ் விளையாடப்படுறது தெரிஞ்ச உடனே அவர்களை வெளியேற்றினார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இதே நம்ம பார்க்கக்கூடிய செய்திகள். இந்த மாதிரி விஷயங்கள் என்ன செய்ய வேண்டும், ரமலானுடைய பகல் வேலைகளை நாம் இந்த மாதிரி வேஸ்டான விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாகவும் இறுதி பகுதியாகவும் இரவு நேரம். நான் தஸ்கியாவுடைய பகுதியில் இன்னும் சில பகுதிகள் இருக்குன்னா நான் நேரம் சுருக்கம் கருதி நான் முடித்துக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, ரமலானுடைய இரவு நேரம் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பகுதி. ரமலானுடைய இரவு நேரம், இந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன், இரவு நேரத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஒரு மூமினுடைய வாவில் சிறந்த நேரம். ஏன், அவன் பகல் நேரங்களை பொறுத்த வரைக்கும் மனிதர்களோடு தான் அவன் உள்ளம் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. தொழுதாலும் நோன்பு வைத்தாலும் விக்கிரில் ஈடுபட்டாலும் குருவான ஓதினாலும் அவனை சந்திப்பவர்கள் யார், மனிதர்கள் விளையிட்டா. அவங்களோட குணங்கள், அவங்களோட பிரச்சனைகள், அவங்களோட சிக்கல்கள், இவருடைய பிரச்சனை எல்லாம் மிக்ஸ் ஆகி அன்றாடம் தவறுகள் பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் முடிச்சு அவன் உள்ளம் அமைதி அடைந்து இறைவனை மாத்திரம் தொடர்புட முடிந்த நேரம் எது, இரவு நேரம். அதனால இரவு நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக முக்கியமான நேரம் ஒரு மூமினுடைய வாழ்க்கை. ஆனால் நம்ம நிறைய பேர் அதை என்ன செய்யறோம், இழந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ரமலான்ல இழக்கிறவங்களும் என்ன செய்யறாங்க, இருக்கிறார்கள். இதற்கான காரணம், இந்த இரவு நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்துவது தெரியாது. ரமலான் வந்தவங்க சிலர் எப்படி முடிவெடுக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த ரமலானில் நான் கடைசி 10 புள்ளா முழிச்சிருப்பேன் அப்படி முடிவெடுத்து இப்ப முடிவெடுத்திப்பாங்க. ரமலானின் ஒவ்வொரு பத்துல ஒரு ஜூஸ் இந்த என்ன செஞ்சு முழு குருவானை முடித்திருப்பேன். அப்ப மாசத்துக்கு எத்தனை, 3 முறை குருவானை ஓதுவேன். இரவு நேரங்களை பொறுத்த வரைக்கும் பள்ளியில 4 ரக்காத், மத்த 7 என்ன செய்வேன், வீட்டுல போய் தொழுவேன். இப்படி இப்படி நிறைய முடிவுகள் எடுத்திருப்பாங்க. முதலாம் நோம்புல 29 நோம்புல என்ன முடிவெடுப்பார்கள், போன ரமலான் மாதிரி இந்த ரமலான் என்ன செஞ்சுட்டு நம்மளால இபாதத் செய்ய முடியவில்லை, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலானில் முறையாக முடிவெடுப்பேன். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 20-30 ரமலான் இப்படியே நிறைய பேருக்கு என்ன செய்திருக்கிறது, கழிந்திருக்கிறது. ஆனா இது கடைசி ஒரு முடிவாக போராட்டம் தானே, நமது உள்ளத்தோடு நம்ம செய்கின்ற போராட்டம். 20 வருஷம் நம்ம தோல்வி அடைந்திருந்தாலும் 21வது வருஷம் வெற்றிக்கு அல்லாட்ட கூடியிருக்கிறதா இல்லையா. அதனால ஒரு விஷயத்தை நான் கடைபிடிக்க வேண்டும், எந்த இபாதத்தா இருந்தாலும் இஸ்லாத்துடைய வழிகாட்டல் இருக்கணும். முதலா நாள் என்ன செய்யறாங்க தெரியுமா, ஆர்வம் அப்படியே மிகச்சிக்கிறதால டோட்டல் ஆர்வத்தையும் முதலா நாள் கொடுத்துறாங்க. முதலா நாள் என்ன செஞ்சாங்க, டோட்டல் ஆர்வத்தையும் கொடுத்துறாங்க. முதலா நாளில் பள்ளி எப்படியும் சுபத்துலைக்கு நம்ம இன்னொரு தட்டு என்ன செய்யணும், கட்ட வேண்டும் என்று முடிவுக்கு வார அளவில் க்ரௌட் ஆகிடும்.
அதே மாதிரி கடைசா நாள் அல்லது 27 நாள் என்ன செய்யும்? பள்ளி ஃபுல் கிரவுட், இன்னொரு தட்டு கட்ட வேண்டாம். மறுபடியும் என்ன செய்தி குறைஞ்சிருந்தேன்? டோட்டல் மக்களுடைய ஆர்வம் முதல் 2-3 வளமை அப்படின்னு ஆகிறது. ஆனால் இபாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்வம் நிறைய வந்ததா, ஆர்வத்தை பிரிக்கணும், மேனேஜ் பண்ணணும். ஆர்வத்தை செய்யணும், மேனேஜ் பண்ணணும். ரெண்டு இடத்துல நம்ம முடிவெடுக்க கூடாது. கடுமையாக கோபமா இருக்கிறதே முடிவெடுக்க கூடாது, கடுமையாக ஆர்வமா இருக்கிறதே என்ன செய்யக்கூடாது, முடிவெடுக்க கூடாது. கடுமையான ஆர்வத்தோட ஒருத்தன் திட்டம் போட்டான்னு வைங்களேன், 1 மாசத்துக்கு மேல செய்ய மாட்டான். கடுமையான கோபத்தோட திட்டம் போட்டான்னு வைங்களேன், உருப்படியா செய்யவும் மாட்டான். இது நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். ராம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, புகாரியில் 39 இலக்க அபூரர் அறிவிக்கிறார், இந்த தீன யூசுரன், மார்க்கம் என்பது இலகுவானது, வலை யுஷாத் தீன அஹதுன் இல்லா கலபஹு, மார்க்கத்தோடு ஒருவர் மிஞ்சி போக ட்ரை பண்ணினாலும் மார்க்கம் அவரை என்ன செய்துவிடும், மிகைத்து விடும். ஏன்? மார்க்கம் எப்பவும் சாஃப்ட்டா தான் என்ன செய்ய விரும்பும். ஒருவர் நல்ல நல்ல ஆர்வமா போய் என்னடா அந்த போ போனா மார்க்கம் என்ன செய்யும், அப்படி போவான், இறங்குங்க விலகிட்டா அளவுக்கு மீறி என்ன செய்வானா, போகவான, மட்டும் மார்க்கம் மிகைத்து விடும். ஃபஸத்திது, எனவே எந்த விஷயத்திலும் நிதானத்தை கடைபிடியுங்கள். ரசூலுல்லாஹ் வழிகாட்டல், வகாரிபு, நெருங்குங்க, முழுசா அடைய வேண்டிய அவசியம் இல்ல, நெருங்குங்க, முழுசாவ நீங்க ஒழுங்கிக் கொள்ள அவசியம் இல்ல, நெருங்குங்கள். வஅபஷிரு, நல்ல மனநிலை, விளங்கிட்டா, நல்ல மனநிலையில் ஆர்வம் வையுங்கள். வஸ்தஈனு, நல்ல துணைகளை தேடிக்கங்க. எப்படி துணை? பில் கதுவா, காலை நேரம், விளங்கிட்டா, அதே போல வர்ரௌஹா, மாலை நேரம், வத்துஜ்லா, இரவு நேரம். இப்படி என்ன செய்யுங்க, சந்தர்ப்பங்களை மாறி மாறி என்ன செய்யுங்க, நேத்து செஞ்ச மாதிரியே இன்றைக்கு செய்யணும் பண்றதல்ல, இன்றைக்கு செஞ்ச மாதிரியே நாளை இருக்கணும் பண்றதல்ல, என்ன செய்யுங்க, நேரங்களை மாத்திக்கங்க, டைமை மாத்திக்கங்க, ஷெட்யூலே என்ன செய்ய வேணாம். இப்படி நீங்கள் உங்கள் மனதுகளை என்ன செய்யுங்கள், ஆர்வப்படுத்திக் கொள்ளுங்கள். ரசூலுல்லா சொன்ன நபி அவர்கள் இரவில், நம்ம இரவில் எழுப்பினா முதலாறு 2 காத்த எப்படி தொழுவோம், முதலா நாள் கிட்டத்தட்ட 3/4 ரெண்டரை காத்து தொழுவோம். ஏன்? ஆர்வமாக இருக்கிறோம். அப்ப 3/4 ஆர்வம், 2.5 காத்த முடிஞ்சிடும், இன்னும் காவாசி இருக்குது, அது புல்லா மத்த என்னது 9.5 காத்துக்கு பேத்துற அடுத்த நாள் இல்ல, எல்லாம் முடிச்சிடும். என்னத்தே ஆர்வத்தை பங்கிட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழ ஆரம்பித்தால் முதலாவதாக மிக சின்ன 2.5 காத்துக்கள் தொழுவார்கள். நபி அவர்கள் இரவு தொழுகை ஆரம்பிச்சா மிச்சமே சின்னதா 2.5 காத்து தொழுவாங்க, அதுதான் உள்ளத்தை என்ன செய்யும், தூக்கும். நம்ம இரவு நேரத்தை ரசூலுல்லாஹோட வழிமுறை, நம்ம கவலைப்படத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், சின்னதா தொழுந்த ஆர்வம் இல்லையே, நிறைய அப்படி இல்ல, சின்னதா ஆரம்பிங்க. மனசு வந்து காரிபு, கொஞ்சம் கொஞ்சமா போனா தான் போய் சேர்க்கலாம். பாஞ்சிங்கன்னா ரிட்டர்ன் என்ன செஞ்சிருவோம், வந்துடும். படி ஒன்று இருக்குது, ஒரே அடியா மேலுக்கு போட்டு ஒருத்தன் பாஞ்சான என்ன செய்யும், திரும்பி படியில ஏற எங்க பாரு, ஹாஸ்பிட்டல்ல விளங்கிட்டா, ஒவ்வொரு படியா போனாதான் என்ன செஞ்சிருவாரு, போய் சேர்ந்து விடுவார். அதே தான் மனசுக்கும். மனசுக்கு நீங்க என்ன செய்ய தெரியுமா, தொழு நேரத்தை 2.5 காத்து எழும்பி 2 நிமிஷம் தொழு சலாம் கொடுங்க, உங்களோட மனசுல ஒரு திருப்தி, என்ன 2.5 காத்து தொழுவிட்டோம், ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி தொழுவிட்டோம், ரசூலுல்லாஹ் இப்படித்தான் தொழுதாங்க. அடுத்த 2.5 காத்து என்ன செய்யுங்க, இதை விட கொஞ்சம் பெருசாக, இப்படி நீங்க கொண்டு போனீங்கடா, எல்லா 2.5 காத்தும் ஒரே மாதிரி இருக்கும். ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, சொல்லல, அவ்வளோ தொழுது ரசூலுல்லாஹ் சுபவுடைய சுன்னத் எப்படி தொழுவாங்க, சூரத்துல் ஃபாத்திகா ஓதினார்களா இல்லையான்னு நினைக்கிற அளவுக்கு என்ன செய்வாங்க, சிம்பிளா தொழுவாங்க. இரவுல 11 ரக்அத் தொழுது ஆர்வம் இருந்தவர் சுபவுடைய சுன்னத் எப்படி தொழணும், ரெண்டவருக்கு நீட்டணுமா இல்லையா, இறங்கிறார் ரசூலுல்லாஹ், அப்படி போகும், இறங்கும். இப்படி வச்சுக்கிறீங்கன்னா தான் என்ன செய்யும், நீங்கள் சிறந்த முறையில் போவீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மனிதர் இருக்கிறாரு நல்லா தொழுவாரு, நல்லா நோன்பு வைப்பார், அப்படிப்பட்ட ஆள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு, மின் ஹியாரிக்கும், அவர் உங்களில் மிக சிறந்தவர் அல்ல, உங்களில் மிக சிறந்தவர்கள் அல்ல, அமல்களிலே மிக சிறந்தது, அஃதலுல் அமாலி அதுவும் முஹாவின் கல்ல, அமல்களிலே சிறந்தது தொடர்ந்து இருப்பது குறைந்திருந்தாலும், தொடர்ந்து இருப்பது குறைந்து இருந்தாலும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு செய்தியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சத்திது வகாரிபு, முடிந்த அளவுக்கு லேசாக நடந்து கொள்ளுங்கள், நெருக்கி நெருங்கி போங்க. ஃபஇன்னஹு வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அல்ல யதுஹில அஹதுக்கும் அல்ல யுதுஹில அஹதுக்கும் அமலுல் ஜன்னா, உங்களில் எவரையும் அவருடைய அமல் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. அப்படின்னா என்ன, அமல் செய்றீங்களான்னு தான் இறைவன் பார்ப்பான், உங்களோட ஏழ்மான அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களான்னு இறைவன் பார்ப்பான். இதுக்கெல்லாம் உங்களுக்கு சொர்க்கம், இன்றைக்கு புள்ளா வேலை செஞ்சதுக்கு ஒத்த 1000 ரூபா கூலி எடுக்கலாம், பஸ்டோத்த வேலை செய்யறான் திடீர்னு 1 லட்சம் தாரான், இன்றைய நாள் கூலியான்னு கேட்டா ஏத்துக்கொள்ளவனாவே, 1 லட்சம் தந்ததுக்கு இந்த கேள்வி நல்ல மாட்டே, அன்பளிப்பு, நம்ம செஞ்ச வேலைக்கு சொர்க்கம் தகுதியா இல்லை, அது வந்து நம்மளுக்கு கிடைக்கிற அன்பளிப்பு. நம்ம செஞ்ச வேலை 2 டம்ளர் தண்ணியோட செஞ்சிடும், அல்லாவுடைய கூலி முடிந்து விடுகின்ற அளவுக்கு தான் நம்மட லைஃப். அமல்கள் எல்லாம் எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பது இறைவன் கிஃப்ட். ஆனால் அமலை இறைவன் நிபந்தனையா பாக்குறான்,
குறைந்திருந்தாலும் தொடர்ந்து சகோதரர்களே, இரவு நேரங்களை பொறுத்த வரைக்கும் தொழுகையில பல ஆர்வங்களை உண்டாகி ஒருவருக்கு தொடர்ந்து தொழுகை கஷ்டமாகிதான். ஒரு பள்ளியில ஜமாத்தாக ஒரு நாள் இருக்காது, ஜமாத்தியம் வைக்கப்படுகிறது தெரியுமா? ஜமாத்து தொழுகை ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், யாருக்கு வீட்டில் தொடர்ந்து தொழுவது கஷ்டமோ அல்லது நின்று தொழுவதற்கான அந்த மாதிரியான குர்ஆன் மனப்பாடங்கள் இல்லையோ அவங்க என்ன செய்வாங்க, பள்ளியோட ஜமாத்தா தொழலாமதுக்காண்டு பள்ளியில தொழுவது. அதே நேரத்தில் மிக சிறந்தது எது, கடைசி பகுதியில் வீட்டில் தனியே தொழுகிறோமே, இதுதான் என்னது மிக சிறந்தது. கடைசி நேரத்தில் எழுப்பி தொழுகிறது, அப்ப பள்ளியில் ஒரு நாள் காத்து ஜமாத்தா தொழுகிறது, இன்னொரு நாளை எங்க வச்சுக்கிறது, இன்னொரு டைம் தொழுகிறதுக்கு வச்சுக்கிறது. அன்புள்ள சகோதரர்கள், இப்படி நீங்க என்ன செய்ய பிரிச்சுக்கங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரத்தில் இரவு தொழுவாங்க, 12 தொழுதிங்கன்னு பாக்குறோம், தொடர்ந்து தொழுது எல்லா தொழுதும் தொடர்ந்து தொழல, ஒரு 2 தொழுவீங்களா, சோர்வு வருதா, சோர்வோட போராட வேணாம், பெரும்பாலும் தோல்வி அடைவீங்க. பெரும்பாலும் என்ன செய்வீங்க, தோல்வி அடைவீங்க. 2 தொழுவிட்டீங்களா, சோர்வு வருதா, குர்ஆன பிரட்டி ஓதுங்க, குர்ஆன பிரட்டி ஒரு 2 பக்கம் ஓதுங்க, அதுலயும் சோர்வாக இருக்கிற நிறுத்துங்க. இறைவனை பற்றி சிந்தித்து கண்ணீர் வடிப்பதும் இபாதத். கண்ணீர் வடிப்பீங்க தானே, கண்ணீர் வடிச்சு உங்களோட உணர்வு மேலங்குமே, அப்ப உங்களுக்கு தொழணும் என்று மனசு சொல்லும், சுஜூது செய்யணும் என்று சொல்லும், குர்ஆன் ஓதணும் என்று சொல்லும், அது உண்டாக்கும் உங்களுக்கு மனசு. நம்ம ஒரே விஷயத்துல போராட்டத்தை நடத்தினோம்டா இல்லை, அதான் ரசூலுல்லாஹி சொல்ற சத்தி தூவ காரிபு என்ற அளவுக்கு என்ன செய்யுங்க, அதாவது என்ன, வஸ்தைனு பில் கத்வத்தி வர் ரவஹத்தி வஷய்யும் மின் துஜ்லா, இரவு நேரத்தில் இதே பங்க வேற மாதிரி பிரிப்போம் நினைச்சு பாருங்க, சரியா வரும். அந்த மெத்தடை நீங்க ஒவ்வொன்றே மாற்றுவீர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களால் அமல்களில் கடைசி நிமிஷம் வரைக்கும் தொடர்ந்து இருக்க முடியும். நீங்களா ஒரு ரூட்டை போட்டு இப்படித்தான் தொழணும், இப்படித்தான் நான் இருப்பேன், மாறவே மாட்டேன்டா, 3 நோம்புல என்னது, தோல்வியே தான். இப்படி நீங்க மாற்றம் செய்து இரவுகளை பயன்படுத்துவீர்கள் என்றால் சகோதரர்களே, நிச்சயமாக நல்ல மாற்றத்தை காணலாம். ஆனா குறிப்பாக சாப்பாடு விஷயத்தை குறைத்து இந்த ரமலானை அனுபவிச்சு பாருங்க, மெயினான அம்சம். ஏன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதமுடைய மகன் நிரப்புற பாத்திரங்கள்லயே ஆக மோசமானது வயிறு தான். ரசூலுல்லா அதை முழுசா நிரப்பிட்டா அடுத்ததாக தூக்கம். இந்த ரெண்டையும் வச்சுக்கண்டு உங்களால் இபாதத்தை செய்ய இயலாது, உங்களால் என்ன செய்யலாது, இபாதத்து செய்ய முடியாது. சோர்வு உண்டாக்கும் சாப்பாட்டு அதிக தன்மை என்ன செய்ய தெரியுமா, உடம்புல மலல் சோர்வை உண்டாக்கும். நீங்க ரமலான நோன்பு முடிச்சுட்டு இரவு வணங்கினீங்கன்னா தான் ஆர்வத்தை அதை உண்டாக்கும். மாறி நடந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யும், அது சோர்வை உண்டாக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே, இது போன்ற இந்த தஸ்கியாவுடைய வாழ்க்கை, இந்த தூய்மை தன்மையுடைய வாழ்க்கை எங்களை என்ன செய்யும், ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். நான் சொல்றேன், டைரக்டான பாதைகளும் இன்டைரக்டான பாதைகளும் எங்களை கொஞ்சம் மாற்றும். இந்த மாதிரியான இபாதத்துக்களுடைய முயற்சிகள் போராட்டங்கள் ஒரு வருஷத்துல வெற்றி தராது விட்டாலும், 2 வெற்றி தராது விட்டாலும், அந்த 5-6 வருடங்களில் நீங்கள் பல தோல்விகளை சந்தித்திருந்தாலும், பல விதமான அதாவது மனசோர்வுகளை சந்தித்திருந்தாலும், ஒரு நாள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். சைத்தானுடைய போராட்டத்தில் நீங்க எடுத்த முயற்சி இறைவன் பார்த்துட்டீங்களானே, தோல்விகளுக்கு மேல தோல்வி இருந்தால் உங்களோட உள்ள ஒரு இடத்தை அடையும். ஆனால் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், தஸ்கியாவுக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஒரு நோயை கொடுப்பான். என்ன, நான் நல்லவன்,
நான் நல்லவன் என்ற நோயை கொடுத்துருவான். அல்லாஹ் சொல்றா, தஸ்கியாவுக்காக வேண்டி போராடுங்க, உங்களுக்கு நீங்களே தஸ்கியா கொடுத்துறவானா, உங்களுக்கு நீங்களே தஸ்கியா கொடுத்துறவானா. நான் எவ்வளவு ட்ரை பண்றது தெரியுமா, நீங்க பார்க்கணும் என்ற தனிப்பட்ட அமலைன்னு கொஞ்சம் பேர் என்ன செஞ்சிருவாங்க, சொல்லிடுவாங்க. அவ்வளவு நேரம் நல்லா வந்தவனை சைத்தா அதே ரூட்ல என்ன செஞ்சிருவான், எடுத்து பேத்துருவான். அந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபலா துசக்கு அம்புசக்கும், நீங்க தஸ்கியா செய்யுங்க. நல்லா நிறைய இடத்துல சொன்னா, உங்களை நீங்களே தஸ்கியா செய்ய வேண்டாம். அப்படின்னா என்ன, நான் தூய்மை என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். ஹுவா அலமு பிமனி தகா, உங்களின் இறையச்சமுடையவர் யார் என்பதை இறைவன் அறிந்திருக்கிறான். அலம் தர இலல்லதீன யுசக்கூன அம்புசஹும், தங்களை தாங்களே தூய்மை என்று சொல்லிக் கொள்கின்றார்களே, அவர்களே நபியே நீங்கள் பார்க்கவில்லையா? பலில்லாஹு யுசக்கி மையஷா, அல்லாஹ் தான் தான் நாடியவர்களை தூய்மைப்படுத்துவான். உங்களை நீங்களே தஸ்கியா என்ன செய்ய வேண்டாம், சொல்லிக் கொள்ள வேண்டாம். ஆயிஷா ரதியல்லாஹுனுடைய ஒரு சின்ன செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். சஹீஹுல் புகாரில் 1391 இலக்கம். ஆயிஷா ரலாங்க மரணப்படுக்கையில வச்சு அப்துல்லா இப்னு சுபைரை கூப்பிடுறாங்க, தன் தாத்தாவுடைய மகன் கூப்பிட்டு சொல்றாங்க, அப்துல்லா இப்னு சுபைர் லா தத்ஃபின்னி மஅஹும், என் தந்தையோடும் என் கணவரோடும் உமர் இப்னு கத்தாபும் அடக்கப்பட்டிருக்கிற இடத்தில் என்னை அடக்க வேண்டாம், என்னை என்ன செய்ய வேண்டாம், அடக்க வேண்டாம். வத்ஃபின்னி மஅ ஸவாஹிபி, ஏனைய மனைவிமார்கள் எல்லாம் எங்க பக்கியில் அடக்கப்பட்டிருக்கிறார்களோ அங்கேயே என்னை என்ன செய்ய அடக்கி விடுங்கள். ஃபஇன்னி அக்ரஹு அன் உஸக்கா, லா உஸக்கா பிஹி அபதா, நான் தூய்மையன் என்று மக்கள் பேசுவதை வெறுக்கிறேன். இவர்களோடு அடக்கப்பட்டிருக்கிறாங்க நல்ல, அப்படி என்று என்னை பாராட்டுவதை நான் என்ன செய்கிறேன், வெறுக்கிறேன். என்னை மக்கள் வந்து தஸ்கியா செய்வதை நான் வெறுக்கிறேன். அவர்களோடு என்னை என்ன செய்ய வேண்டாம், அடக்கம் செய்ய வேண்டாம். என்னத்துக்கு சொன்னாங்க தெரியுமா, ஜமல் யுத்தத்தில் ஆயிஷா ரதியல்லாஹு பட்ட மனவேதனை கவலை, தான் தூய்மைப்படுத்தப்படுவதை ஆயிஷா விரும்பவே இல்லை. அதனால கொண்டு போய் என்ன செய்யுங்க, எல்லாரும் அடக்கிற இடத்துல தான் வாழ்ந்த வீடு அங்கதான் இருந்தாங்க. ரசூலான மரணத்துக்கு பிறகு, அதே போல அபுபக்கர் மரணத்துக்கு பிறகு அங்கதான் இருந்தாங்க. ஆனா மௌத்துல அடக்கத்தை என்ன செய்யுங்க, எல்லாரும் அடக்கிற மாதிரி என்ன செய்யுங்க, அடக்குங்க. நாங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா தஸ்கியா செஞ்சவன் யாரு, அல்லாஹ் ரபுல் ஆலமீன், அல்லாஹ் தூய்மையானோடு சொன்னான். ஆனா ஆயிஷா என்ன சொன்னாங்க, என்னை நான் தூய்மைப்படுத்தப்படுவது மக்களால் பாராட்டப்படுவது எனக்கு விருப்பமில்லை என்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தஸ்கியாவுக்கான முயற்சியில் ஒரு அழகான துவாவை எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். இந்த ரமலானில் அடிக்கடி அதிகமாக அதை கேளுங்கள். தஸ்கியாவுக்குரிய ஒரு துவா சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய 7081 இலக்கம். எப்படி என்று சொன்னால், அல்லாஹும்மா ஆதி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் என் ஆத்மாவுக்கு இறையச்சத்தை கொடுத்து விடு, அதுக்கு கிடைக்க வேண்டிய இறைச்சம் இருக்கிறதே அதை நீ கொடுத்து விடு. வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா, அன்த வலியுஹா வ மௌலாஹா, அந்த இதயத்தை நீ தஸ்கியா செய், தூய்மைப்படுத்து, அதுக்குரிய பரிசுத்தத்தை கொடு, நீதான் அதற்கு பொறுப்பாளன், அந்த இதயத்துக்குரிய பொறுப்பாளன் நீதான். அந்த வலியுஹா வ மௌலாஹா, நீதான் அந்த இதயத்துக்குரிய பொறுப்பாளன், அதுக்குரிய தக்குவாவை கொடு, அதுக்குரிய தஸ்கியாவை கொடு, நீ என்ன செய், அதற்கு பொறுப்பாளன் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா, இந்த உலகத்தில் எனக்கு பிரயோஜனம் இல்லாத அறிவுகளை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். கேட்டு 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 என்ன அறிவு, பிரயோஜனமான அறிவு இருக்கும், அது என் வாழ்க்கையில மாற்றம் வராட்டி, அந்த அறிவுல பிரயோஜனம் இருக்குதா, இல்லை. அதனால பிரயோஜனம் இல்லாத அறிவை விட்டும் நான் என்ன செய்கிறேன், பாதுகாப்பு தேடுகிறேன். உமின் கல்வின் லா யஹ்ஷா, அதே போன்று அச்சமடையாத உள்ளத்தை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். உமின் அதாவது உமின் நஃப்ஸின் லா தஷ்பா, நிரம்பாத போதுமென்ற எண்ணம் வராத ஆத்மாவை விட்டு நான் என்ன செய்கிறேன், பாதுகாப்பு தேடி, அடிக்கடி பேராசைப்படக்கூடிய போதாது என்ற சிந்தனையில இருக்கக்கூடிய ஆத்மாவை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். கேட்டால் அங்கீகரிக்கப்படாத பிரார்த்தனையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப இது அழகான ஒரு துவா, ஜக்கி தஸ்கியாவை பத்தி சொல்லக்கூடிய. அதே போல அல்லாஹு மின் யஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா வ மின் கல்பின் லா யக்ஷா வ மின் நஃப்ஸின் லா தஷ்பா வ மின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா. ரசூலுல்லாஹி கேட்ட அழகான துவா. அடிக்கடி இந்த துவாக்களை என்ன செய்யுங்கள், ரமலானில் கேளுங்கள். நிச்சயமாக நாங்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டம் சைத்தானுக்கு எதிரான போராட்டம், இறைவன் எங்களுக்கு துணை நிற்பான். தவறு விழுகின்ற பொழுது இறைவனத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள். இந்த மாதம் எங்களுக்கு இந்த பாவ மன்னிப்பை நிச்சயமாக பெற்றுத்தரும் அன்புள்ள சகோதரர்களே. எனவே ரமலானுலே எங்களுடைய உள்ளத்திலே உள்ள மோசமான செய்திகள் மாறுவதற்கு ரமலான் ஒரு அதாவது இன்டெரக்டான ஒரு தாக்கத்தை என்ன செய்யும்,
அது ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்து ஒரு சிறந்த ஒரு பயன்பாட்டை இந்த ரமலானில் பெற்றுக்கொள்கின்றவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கவுலி ஹாதா வ அஅமா அன் திக்ரில்லாஹ் அஅமா அலில் மசாஜித் அஅமா அன் கிதாபில்லாஹ் அஅமா அன் பிர்ரில் வாலிதைன் அஅமா கஉமூம் அன் தாஅத்தில்லாஹ் அஸ் வஜல் ஹு யுப்ஸிர் லில் மஆசி ஹு யுப்ஸிர் லில் ஜுனூப் هو يبصر للمحرمات للزنا للفواحش مقبل إليها أما الطاعات فهو أعمى.